புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அம்மா ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. மியூசிக் கற்றுக்கணும், டான்ஸ், ஆக்டிங், எக்ஸெட்ரா. என் 23வது பிறந்த நாளுக்கு மட்டும் நானே ஒரு முடிவு எடுத்தேன், செத்து செத்திருந்தா எமனை பார்த்திருப்பேனோ என்னமோ, ஆனா பாய்ச்சிட்டதுனால மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன உடனே ஷாப்பிங் பண்ற பொண்ணுங்களை தான் நான் பார்த்திருக்கேன். சூசைட் பண்ற பொண்ணு உன்னை மட்டும் தாண்டி பாக்குறேன், என்ன குறைவு செண்டி உனக்கு? ஹலோ மகானா, கவுண்டர்ல இருக்கேன். பில்ல கேஷா கட்டவா செக்கா கட்டவா? கார்டுல கட்டுங்க. அவர் செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்காரு. இதே நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா சானியா மிர்சாவோ சாய்னா நைவாலாவோ ஆயிருப்பேன். ஹலோ. அப்புறம் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கேட்க சொல்ற? 10%ஆ 20%ஆ? 15%. சின்ன வயசுல உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்திருந்தனா நீ ஒழுக்கமா இருந்திருப்ப. பில்லு உன் பேர்ல போட சொல்லவா, அனு பேர்ல போட சொல்லவா? நான் வரேன், அங்கே இருங்க. அதான் கரெக்ட். ஹாஸ்பிட்டல் பில்லை விட ஒரு ஃபோன் பில் தான் அதிகமாயிடும் போல இருக்கு. ஹாய். கீழே இருக்காமா மேல வந்துட்டீங்க? டாடி நீ பெரிய கில்லாடி. விடுஞ்சா கிளாஸ் ஆரம்பிச்சிடுறா, என்ன செய்ய சொல்ற? ஏன் பப்பி குட்டி உன் முகம் வாடி போயிருக்கு? இப்படி உம்முன்னு இருக்காத, ஜாலியா இருக்கணும். இப்ப என்ன வேணும் உனக்கு? பப்பி குட்டிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட்டா போச்சு. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். மார்னிங், மார்னிங், மார்னிங். பப்பி குட்டிக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா ஒரு விஷயம், நீங்க கத்தி வாங்குற கடையை மாத்துங்க, அவ்வளவு ஷார்ப்பா இல்ல. சில டாக்டர்ஸோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப கேவலமா இருக்குல்ல. அடியார் போட் கிளப்ல என் ஜெயில், சாரி வீடு. அனு, சேகர் உன்ன பொண்ணு பார்க்க வரும்போது இந்த சாரி கட்டிக்க. அது டின்னர் போகும்போது கட்டிக்கேன். இதுக்கு மேட்சிங்காக ஜுவல்லரிஸ் ரெடி பண்ணி லாக்கரில் வச்சிருக்கேன். 8524 நம்பர் ஞாபகத்தில் இருக்குல்ல? 8524
அவங்க வரும்போது இந்த மாதிரி அழுது வடிஞ்ச முகத்தோட இருக்காது. நல்ல ஸ்டைலா ஹாட்டா இருக்கணும். என்ன? மம்மி. நானு சொல்லி முடி. உங்கூட என்னன்னு சொல்லு. உங்க அப்பா மாதிரி ஜவ்வாட்டம் இருக்காது. மும்பைக்கு வர சேகர் மாதிரி படக்கார பையன், படிச்ச பையன், நாத்தனார் மாமியார் தொல்லை இல்லாத பையன், இது எல்லாத்துக்கும் மேல சென்னையிலேயே இருக்கிற பையன் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அர்ஜென்ட்டா கான்ஃபரன்ஸ் வந்ததுனால போறேன், இல்லனா எல்லாத்தையும் நேர்ல இருந்து நான் பாத்துருப்பேன். உங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை கெடுத்து வச்சீங்கனா கொன்னுடுவன் ஜாக்கிரத. என்ன மகா, என்னமா பேக் பண்ணிட்டு இருக்க? பேக்கிங் இல்ல, பேபி சிட்டிங் செஞ்சிட்டு இருக்கேன். நீ கிளம்பு. அனு, எத்தனை தடவை உனக்கு சொல்றது? பாயலா தாண்டி. நைஸ் ஜர்னி. தேங்க் யூ. மார்னிங் சார். காஃபி, டீ? காஃபி. ஆ இல்ல, அதெல்லாம் அசிரிட்டி. நீங்க கிளம்புங்க, போயிட்டு வாங்க. தேங்க் யூ, பை. ஹா, சேகர மீட் பண்ண உனக்கு இஷ்டம் இல்ல அதானே? கோபால் சச்சே, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, சார் கூப்பிட்டாரு அவ்வளவுதான். இவெல்லாம் சொல்ற லோகா சார். மேடம் டிரஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்களா? சூட் கேஸ் இன்னும் கீழே வரல, சோ பேக்கிங் நடந்துட்டு. ஓ, மெத்த படிச்ச மேதாவி புத்திசாலி இல்ல. என்ன புது போனா? ஆமா சார், நேத்தா மேடம் வாங்கி கொடுத்தா. ஐபோன். இதுலயும் இவ படம் தானா? ஏதாவது சாமி படம் வச்சுக்கலாம்ல பிளசண்டா. டாடி. என்னமா? என்ன பொறுத்த வர மேடத்தை விட வேற சாமி எதுவும் இல்ல சார். அப்ப நானும் சாமிங்கற? ஐயோ, துர்கா தேவி உட்கார்ந்திருக்கதால புலிக்கு பூஜை பண்ண முடியுமா? பரவாயில்ல, புலின்னு ஒத்துக்கிட்டல. புலி உதறியில புலி மாதிரி நீங்களும் பவர்ஃபுல் தான் சார். மேடம் செய்யறோம். இப்போ யாருக்கு ஃபோன் பண்ற டாடி? எனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேங்கற. நீ வேஸ்ட். இரு இரு. ஹலோ. ஹலோ, யாரு? சேகர் தாத்தா பெனர்ஜியா? அவ்வளவு தேவையில்ல, பாதி போதும். என்னது? சேகர் தாத்தா பெனர்ஜி எதுக்கு? பெனர்ஜின்னு கூப்பிட்டா போதும். பெனர்ஜி சார், நீங்க ராமலிங்கம் மகள பொண்ணு பார்க்க வர போறீங்களா? எந்த ராமலிங்கம்? அதாங்க, மகாலட்சுமி மகள நீங்க பொண்ணு பார்க்க வரீங்களா? மகாலட்சுமி பேரை கேட்டதும் கல்யாணமே முடிஞ்ச மாதிரி சந்தோஷப்படுறீங்க. ஆனா அவங்க தான் மும்பை கிளம்பிட்டாங்களே. இப்படி பாதி சொன்னா தெரியாதன்னு புரியாதா உனக்கு? முழுசா சொல்லு. நீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு அமெரிக்கால இருந்து சென்னை வரீங்க, ஆனா இவங்க வேலை தான் முக்கியம்னு மும்பை கிளம்பிட்டாங்களே. அது சரி, நீங்க யாரு? நான் ராம். எங்க லாட்டரியில லக் அடிச்சா எவ்வளவு பணம் கிடைச்சிருக்குன்னு பாக்கணுமே தவிர யார் வித்தா உங்களுக்கு என்ன? அது என் சாமி கொடுத்தது. அவங்க இனி செத்தாலும் உன்னை பொண்ணு பார்க்க வர மாட்டாங்க. உங்க அம்மா இல்லாத இந்த 10 நாளும் நீ தான் சென்னைக்கு மகாராணி மாதிரி என்ஜாய் பண்ணு. வாட்? இங்க எங்க போனாலும் நமக்கு யாரும் மகாலட்சுமி தான் டாடி. அவங்க பேரே கேட்காத இடத்துக்கு பறந்து போயிடணும். அம்மா பேரு காதல விடக்கூடாதுன்னா ஒரு இடம் இருக்கு. உன் காமேஸ்வரி அத்தை கிருஷ்ணமூர்த்தி மாமா. அத்தையா? நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன உங்க அம்மாவுக்கு ஆகாது? இங்க தான் இருக்காங்களா? கள்ளப்புடின்னு கோயம்புத்தூர் பல்லடம் பக்கத்துல சின்ன பஞ்சாயத்து யூனியன். பஞ்சாயத்தா? யாரையும் தெரியாது. காமேஸ்வரி அத்த போன் பண்றப்பெல்லாம் உன்னை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க தான் பேசிட்டு தான் இருக்கீங்களா டாடி? சிகார் குடிப்பியா நீ? உங்க அம்மாவுக்கு தெரியாம இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சித்தி ஒண்ணு ரெண்டுன்னு யாராவது இருக்காங்களா? இது வரைக்கும் இல்ல, வேணும்னா ட்ரை பண்ணலாம். இவ்ளோ கில்லாடியா இருக்க, அம்மா பேசுறா எதத்தை பேச மாட்டேன்ற?
என்னோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கோர்ட்ல மட்டும்தான். வீட்டுல எப்பவும் அம்மா தான் ஜெயிப்பாங்க. ஒருவேளை நான் ஜெயிக்கிற மாதிரி சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா உங்க அம்மா தான் உடனே மயக்கம் போட்டு விழுந்துருவாளே. அதனால நான் ஆர்கியூ பண்ணாமலே பழகிட்டேன். பேசாம இருந்தா பெரிய யோகின்னு சொல்லுவாங்க. புருஷன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எனக்கு வரேன். இந்த குடிச்சிடாத. நீ ஓகேனா இன்னைக்கே கள்ளப்படி அனுப்புறேன். 10 டேஸ் அங்க இருந்துட்டு வா. நான் தனியா வா. மங்கமாவை கூட்டிட்டு போ. எப்படி? எப்படின்னா அவங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு போன் வரும். பாட்டி மங்கமா. ஏ அம்மா போய் பாருமா. அதுக்கு இப்படி கத்தாதம்மா. அவ ஓகே நா கோபால் அம்மாவுக்கு என்ன பத்தி தினமும் ரிப்போர்ட் அமைச்சிட்டே இருப்பான். ஜேம்ஸ் போன் மாதிரி. அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. டாடி உங்க அம்மா பேச்ச மீறி ஏதாவது செஞ்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த 10 டேஸ் உனக்கு காபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் மாடியில தான். மீறி கீழ வந்தா ரெண்டு காலையும் உடைக்க சொல்லி மேடம் ஆர்டர். சார் ரெண்டு வேணா சார், ஒரு கால் உடைச்சா போதும். உங்க அம்மாவையும் ஒன்னையும் தவிர எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு கிரவுண்ட் ஃபுளோர் தானே. படி ஏறி அந்த போற வர தைரியம் அவனுக்கு சுத்தமா கிடையாது. என்னங்க ஒரே சத்தம்? நான் இல்லங்கிறதுனால ஓவரா குடிக்க மாட்டேன். ரெகுலரா செய்யறேன். என்ன வேற ஏதாவது சொல்லணுமா? ஐ லவ் யூ. பணம் போதும்ல. டைம் இல்லாதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கலமா. தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல டாடி, தண்ணி குடிக்கிறீங்களா? வீட்டுக்கு போய் ஸ்ட்ரைட்டா ரெண்டு பேக்கு போட்டுக்கிறேன், அப்பதான் டென்ஷன் குறையும். பப்பி குட்டி ஜாக்கிரதையா போயிடும்ல. காட்டசீக்கு சிரிச்சா போதும், கம்பார்ட்மெண்ட் குள்ளே வந்துடுறாங்க. ஹலோ டாடி, அதுக்குள்ள ஃபோன் பண்ணிருக்கேன், ஞாபகம் வந்துச்சா? இல்லம்மா, அது வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உன் அத்தை பையனை உனக்கு துணையா வர சொன்னேன். இங்க தான் சென்னையில இருக்கான். கேட்டதும் சரின்னு ஒத்துக்கிட்டான். செக்கடு ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ். யாரும் நினைச்சு திட்டாத. உன் அம்மா கோவம் வந்தாலும் உனக்கு பயம் வந்தாலும் என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது. ஏ ராமலிங்கம், என் பேர் எனக்கு தெரியுமா? ட்ரெயின் கிளம்பிடுச்சா? அவன் வந்துட்டானா? நினைக்கிறேன். அம்மா, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன செய்றீங்க? நான் சமையல் செய்வேன். சமையல் செய்ய வைப்பேன்.
இது அதை விட கேவலமா இருக்கு. ஏய், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு சாம்பார் சாதம் அனுப்பிட்டுருக்கேன். இதுக்கு பதிலாக பானிபூரி வியாபாரம் பண்ணுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நான் பார்க்குற வேலைக்கு பேமெண்ட் இருக்கு, ஆனால் பேர் தாங்க இல்லை. தஞ்சை திருச்சி மாவட்டங்களில் போர் போடாததால் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கும் sports news is better. Racing history la sensation. Wow. 27 vayasu racer track le accident aayi. செருப்பு இல்லாம நிக்க வச்சு சபுக்கெடுத்து வெளு வெளுன்னு வெளுத்து தோல் உரிக்கணுமா அப்பதான் இதுகளுக்கெல்லாம் புத்தி வரும். என்னைய கேட்டா இவ்வளவு இங்க என்ன நடந்துச்சு? ஒரு புடியா ஏதாவது விஷயம் பேசும்போது இப்படி போன் கீழே எல்லாம் உழுகு. சூதானமா பேசின மட்டும் போதாதுங்க, சாமர்த்தியமா புடிச்சுக்கணும். என்னத்த கண்ணு போனுங்க. போன் பேசலன்னா செத்துருமா போல இருக்குமா? அங்கம்மா அனுசியா ராமலிங்கம் ஆனந்தகாரி. எவ்வளாச்சு? 150 சார். அம்மா நீங்க ஒன்னு கவனிச்சீங்களா? அனுசியா ராமலிங்கம் ஆனந்த் விஹாரி. அடுத்தடுத்து இருக்கிற எழுத்துங்க அறிமுகமாகறதுக்கு 25 வருஷம் இருக்கு. ரஜினிகாந்த் ட்ரை பண்ணது இதானா? அது டாங்க. இது இது ஜட்கா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னவா? குதிர கண்ணை திறந்துட்டு ஒண்ணா அது டாங்க, மூடிட்டு ஒண்ணா அது ஜட்கா. அப்போ இது மூடிட்டு ஓடிட்டு இருக்கா? என்ன பேசுறீங்க மகமாஜி?
அது காலு, நம்ம கண்ணு, அதான் காம்பினேஷன். கொடுங்க இது. கொடுங்க. யாரா இவ? ஹிந்தி சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கா? ஆமா நோ. ஏற்கனவே வீட்டுல ரெண்டு ஃபிகர் இருக்கு. இப்ப வெளியில இருந்து வேற ரெண்டு ஃபிகர் வருது. கரெக்ட் தானே? என்னாச்சு? அடையார் போட் கிளப்ல இருந்து அனுசியா ராமலிங்கம், டாட்டர் ஆஃப் மகாலட்சுமி, மங்கம்மா டாட்டர் ஆஃப் அம்புஜம், அப்புறம் கள்ளக்குடியில இருந்து ஜட்கா ஜனார்தன், இவங்க அம்மா பேர் எனக்கு தெரியாதுங்க. இவர்களின் வேண்டுகோளுக்கு நீங்க ஒரு சின்ன ஹை ஸ்பீடு. ஏண்டா எங்களை அடிச்சா? பின்ன நாங்க எப்ப அவ்வளோதோ லைஃப்ல மேல வரணும்னு தானே கஷ்டப்படணும். கீழே விழுறது ரொம்ப ஈஸி. டங்க ஸ்லிப் பண்ணாலும் விழுந்துருவ, டயர் ஸ்லிப் பண்ணாலும் விழுந்துருவ. நீ எதுக்கு கீழே இறங்கின? உனக்கு உதவி செய்யதாண்டா. அப்ப பேக் எதுக்கு உன் கையில இருக்க? ஊர்ல இருந்து வரும்போது பேக் எடுத்துட்டு வராமா பேண்ட் மேலே தூக்கிட்டு வருவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்டா. அறிவு அதிகம்டா உனக்கு. எனக்கும் டயம் வரும்டா. அப்ப வச்சுக்கிறேன் ஒன்ன. வாட்ச் கட்டுறவ எல்லாரும் இந்த டைலாக் தான் சொல்லுவானு. அது டைம் காட்டும் அவ்வளவுதான். டேய் வண்டி ஏறா. வண்டி எடுக்க சொல்றீங்களா? யார் அவன்? பல்லட வெங்கடேசன் பையன். அவன் பேர் நமக்கு இல்ல, ஊர்க்காரங்களுக்கும் தெரியாது. நீங்க கவுண்டர் போடுறதை விட்டுட்டு என் பேக் எடுத்து தரீங்களா? கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்களே, ஆசைலேயே போச்சா? ஊரை பார்க்கணுமா? கண்ணை முடிக்கும். பார்க்கணும்னா கண்ணு முடணுமா? இது ஏதோ புது கான்செப்டா இருக்கே. ஓட தண்ணி காத முடிக்கும். இந்த வாசனை என்ன செம்மையா இருக்கு. மழை வர்றதுக்கு முன்னாடி மேகம் அடிக்கிற பெர்ஃப்யூம். இதோட சேர்த்து மூக்கையும் முடிக்கிட்டா? அப்ப ஊர் இல்ல, மேல சொர்க்கத்தையே பார்க்கலாம். சேர்ந்து கொஞ்சம் அழகெல்லாமே ரவிபிம்பம் ரத்த
கொக்கைகள் கட்டி மனசை பறிக்கும் வெள்ளை கொக்குகள் பரிவாரம் சல்யூட் செய்து காக்கும் காவலர் தியாகத்தை நாம் போற்றிடுவோம் இனமெங்கும் வளங்களினால் வாழும் தெய்வீகம் எங்கும் மண் வளம் மணக்குது மங்களமா மண்ணை மணக்குது இனிக்குது மங்களமா நெஞ்சை படிக்குது இசைகளின் மெலடியா நெல்லாய் மாறும் நெல்லுதான் நம்மை ஆளும் வானமே நம்மை காக்கும் காலமே நின்று வாழும் தேயெல்லாம் நெல்லாய் மாறும் நெல்லுதான் நம்மை ஆளும் வானமே நம்மை காக்கும் பூவெல்லாம் நின்று பேசும் காட்டிலே சென்று ஆளும் என்ன வழியிற முகத்தோட வீட்லயே இருக்க வேண்டியதான் இதுக்கு மிஞ்சின பாத்ரூம் வள்ளி இல்ல ஆய் என்னமா ஆயி நாத்து நடும்போது பெய்ய வேண்டிய மழை அறுவடை பண்ணும்போது பெய்யுது வானுமா யாருமா இவங்க சென்னையில இருக்க எங்க மாமா பொண்ணு நல்லா இருக்காங்களா நல்லாதான் இருக்காங்க துணி போட்டுதான் இன்னும் நல்லா இருப்பாங்க மொடையா அவனுக்கு இதெல்லாம் பழக்கம்டா பழக்கடிச்சா அதுல வெறும் பொய்யுன்னு கேக்குது என்னங்க மேல கொஞ்சம் வரீங்களா நானும் அதுக்காக தான் ரொம்ப நல்லா கஷ்டப்படுறேன் எங்க முடியுது படி என்ன வந்துடலாமே அம்மா சென்னை மாமா பொண்ணு எப்படி என்னடா சொல்றா ஐயோ வேற லெவல்மா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காமா லக்கியா அத்த சைல எதுவும் வரல வந்திருந்த அனுசையா இல்ல ஆங்காரின்னு கூப்பிட வேண்டியிருக்கும்
என்னடா கண்ணத்துல கை வச்சிட்டு வர என்னாச்சு ஐயா அந்த மங்கம்மா ஒரு பயங்கரமான ராட்சசி என்னாச்சுடா அடிச்சிட்டாங்கமா எதுக்குடா கதவு ஸ்ட்ரக் ஆயிருக்கு கொஞ்சம் தரக்குறீங்களா இதுக்கு அடிக்க மாட்டாங்களே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனோ நோ ப்ராப்ளம் உங்க துணியை நீங்க மாத்த போறீங்க எனக்கு என்ன பிரச்சனை மாத்திக்கோங்க மாத்திக்கோங்க இதுக்கும் அடிக்க மாட்டாங்களே நீங்க போனதா கதவமு ஏ மூடிட்டா மறுபடியும் திறக்கிறது கஷ்டம் திறந்திருக்கும் போது மாத்திங்க சௌகரியமா இருக்கும் மடையா அவ இப்படி தான் அடிச்சாலா கொஞ்சம் மெதுவா தான் அடிச்சாங்க ஐயா அண்ணே உன்னை சென்னை கூப்பிடுது கல்லப்புடி கமிங் எல்லாம் ஓகேவா வேற ஏதாவது வேணுமா வறுத்த வச்ச வேர்க்கடலை சுட்டு வச்ச சோளம் சோன் பாப்பிடி வேக வச்ச பனங்கிழங்கு புட்டு வேணுமா வச்சு சாப்பிட தட்டு வேணுமா கொஞ்சம் செலவு பார்த்துங்கய்யா வராத ஆளுங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க செலவு பார்த்தா ஆகுமா ஒரு டிவி வேணும் கீழே டிவி இருக்கு நான் லேட் நைட் பாப்பேன் அதே இங்க எடுத்துட்டு வரேன் அப்ப அவங்க அவங்களும் இங்க வருவாங்க நான் தமிழ் பார்க்க மாட்டேன் இந்த 10 டேஸ் அவங்க டிவியே பார்க்க மாட்டாங்க எனக்காக பாவம் அவங்க பார்க்காம இருக்கிறது நல்லா இருக்காது பரவாயில்ல இன்னொரு புது டிவி வாங்கிடுங்க அந்த விஷயத்தை கூட சொல்லிடுங்க அப்படியே இங்க ஒரு ஏசி இருந்தா போதும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பயங்கரமான நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லனா இதயம் வெடிச்சு செதறிடும் என்னாச்சு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது நீங்க தான் கேட்டிங்கல ஏசி ஏசி இப்ப ஜில்லுன்றிருக்கல கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருக்கும் रात्रि ये ला मूड रहते हैं तो औरक रहते मारना अपन तुंग रहते हैं पवा। अरे बंदा ये ले मामू। एसी पोटमले वर्च्चे पे निकलेंगे। उरे सार पाना आनी नाइलान कायरे मुंगील कोंबे ये त्रिवर है। एसी ना इनान काटू। इधर पुड़ी चलो। इंगे इधर पुड़ी है पुड़ी है बुकर है पुड़ी है இடுங்க இது ஏசி இது புடிங்க புடிங்க தள்ளுங்க இது கண்டிஷன் நாங்க போனதுக்கு அப்புறம் நல்ல பிராக்டீஸ் பண்ணிக்கோ அவ்வளவுதான் வாடா போலாம் ஒரு 25000ல நல்ல டிவி காட்டுங்க சார் 25000ல வேணுமா நல்ல டிவி வேணுமா ரெண்டு கலந்த காம்பினேஷன்ல தாங்க வேணும் கிடைக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க தான் அதை செய்யணும் அது 80 இது 90 காதை மூடிட்டு பார்த்தேனா கலர் நல்லா தெரியும் கண்ணை மூடிட்டு பார்த்தேனே வெச்சுக்கோ சவுண்ட் நல்லா கேக்கும் பாய் மூடிட்டு அதே வாங்க சொல்றாங்க எல்லாத்தையும் மூடிட்டு பஸ் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா அடே மினரல் வாட்டர்ல முகம் கழுவுனா திமிரு பிடிச்சவன் சொல்லுவாங்க லேபிள் எடுத்துறா ஆனந்த விஹாரி இவன் வீட்ல ஆனந்தம் இல்ல பொழப்புல பெருமை இல்ல உடம்புல திமிர் மட்டும் தான் இருக்கு ना तंबी पुद्ध टीवी आ, ओय, कारण गुड़ते याँ इटले ओर टीवी दार गे, वनकर एंड टीवी ऐ दिगड़ा। निंगे कारण गुड़ते नारा ना कड़ला यारनो ओर को मेला टीवी रगे। बेच्ची कोणं कोर्चल लल, इंदा पोन्ने यारे? मामा पोन्ने। इवर यारे? पाल कारण नने करा? अया, ये कार ले यारला? अरे गेटले एरी वीटले अरंगना तिमुर पुड़चवन सोलवांगे पालो पन सोले பணக்கர பால்காரனா இருப்பாங்க ஒன்னு தங்க சலம் மாதிரி இருக்கு ஆனா மாடர்ன் Dress போட்ட சல கொடவ கட்டினா இன்னும் சூப்பரா இருப்பா என்ன பத்தி ஏன் பெருமையா பேசுறாரு அவரு பெருமை இல்லங்க நேத்து என் பையன் பேசினதுக்கு அடிச்சல இப்ப நான் பேசுறேன் என்ன பண்ண முடியும்ன்ற கொழுப்பு அப்படினா
இவன் தான் பல்லட வெங்கடேசன். இவன் பையன் தான் நேத்து உங்களுக்கு கிண்டல் பண்ணது. பால்காரன் என்ன? அவனுக்கு எப்படி பார்த்தாலும் பால்கார மாதிரி தாங்க இருக்கான். அண்ணா கோபம் வேணாம் வேணாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னடா வலி குறஞ்சதா? குணிஞ்சதா குணிஞ்சிட்டா கும்பிட்டு போ. சரி. டேய் இவனுக்கு ஒரு தடவை சாரி சொல்லிடு. அழுறான். கீழ விழுந்து அடிலாம் பட்டிருக்கான். என்னடா? இவனுக்கு ஒரு பக்கம் காதம் அவுட்டு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். தேஞ்சு போன பழைய ரெக்கார்டு மாதிரி. என்னடா காது போயிடுச்சுங்கய்யா? அது அவனுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம் பேசிட்டான், எனக்கு கையும் கொஞ்சம் நீளம், அதான் அடிச்சேன். என்ன இப்போ? பிறந்த உடனே பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க வளர்ந்த பிறகு என்ன ஏதுன்னு வாட்டம் பார்த்து அப்போ வைக்கணும். அது வரைக்கும் இன்னாரோட பையனோ பொண்ணுன்னோ கூப்பிடுறது தான் எல்லாருக்கும் சரி. நான் இது வரைக்கும் கூப்பிடுறது பல்லடம் வெங்கடேசம் அவன் தான். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்ப. அவனுக்காச்சும் சொல்லி கொடு மரியாதைனா என்னன்னு. கோடி கம்பம் மாதிரி ரொம்ப நேரம் நிக்காத, உள்ள போலாம் வா. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? ஒரே நாள்ல 90,000 செலவு பண்ண வச்சிட்ட. கடன் வாங்கனியா? இது போன ஜென்ம கடன் தான். அந்த பொண்ண பத்தி நான் சொன்னதெல்லாம் அழிச்சிரு, புதுசா எழுதிக்கோ. அவ பாக்குறதுக்கு ஒரு டிவி, அது வைக்கிறதுக்கு ஒரு டேபிள், அதுல வர சேனல்ஸ்க்கு கேபிள், அடிக்கிறதுக்கு ஆணி, இழுக்கிறதுக்கு கயிறு, தடுறதுக்கு கம்பு. இருமா, இந்த பொண்ணு இத்தனை வருஷம் கட்டி மேய்ச்சதுக்கு மாமாக்கு நோபல் பிரைஸே கொடுக்கலாம். And the piston's gonna push the mucker right into the mold. And one of the guys will pour the lead. End of his ass. End of story. If somebody screws it up, we're fucked. You got one chance, one shot at it. That's all. We'll never have time to reset it. Saapda, keela varliya. You pulled. Huh? Saapda varlaame. Enakku pasi edukala. The ball, I won't. Well, you just better be right about that thing not running. Because if it wants out, that's how it's gonna go. இதுக்குதான் வா. உக்கார்மா, சாப்பிடு. எனக்கு குணிஞ்சு சாப்பிட்டு பழக்கம் இல்ல. கோ வந்து சாணி வந்தா மட்டும் அம்மா அந்த பிளேட் எடு. சாப்பிடு. உங்க மகன் மொரடத்த. என் சின்ன வயசுல கூட ஒரு தடவை நான் சாப்பிடாம அடம் பிடிச்சப்போ என் மாமா ரூமுக்கே தட்டை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விட்டாரு. அப்படிதானே? உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா உங்களை தூக்கிட்டு வர முடியாதுல்ல. ஒரு வீட்ல எல்லாரும் இப்படி உட்காந்து ஹாப்பியா சிரிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எங்க அம்மா எப்பவும் இப்படி கேஷுவலா இருந்ததே இல்ல, முக்கியமா என் கூட. நான் நல்லா படிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா நடக்கல. அட்லீஸ்ட் மியூசிக், டான்ஸ், ஆக்டிங் இது எதுலையாவது ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. பியானோ கற்றுக் கொடுத்தாங்க, டீச்சர் ஓடி போயிட்டாங்க. டான்ஸ் ட்ரை பண்ணாங்க, போக போக அந்த பக்கம் நான் போகவே இல்லை. ஆக்டிங்கை பற்றி நீங்களே பாருங்க. இங்கே ஒரு ட்ரைனேஜ் இருக்கு. உங்ககிட்ட ஒரு 10 ரூபா நோட்டு இருக்கு, அது அதுக்குள்ளே விழுந்துருச்சு. உங்ககிட்ட அந்த நோட்டு மட்டும்தான் இருக்கு. நீ என்ன பண்ணுவ? ஆக்ஷன். வீட்டுக்கு போய் என் மம்மி கிட்ட இருந்து 100 ரூபீஸ் வாங்கிப்பேன். அதை கேட்ட பிறகு என் அனுப்புனா கொண்டுடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு மேல எங்க அம்மா என்ன ஒண்ணு பண்ண முடியாம எங்க கம்பெனில உட்கார வச்சாங்க. அனசோல், அனுசியா சொல்யூஷன்ஸ். என் பொழப்புக்கே சொல்யூஷன் இல்ல, என் பேர்ல சொல்யூஷன் பாத்தீங்களா? நான் உனக்கு கேபின் ரெடி பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் அமைதியா உட்காந்துரு. ஹாய். என்னாச்சு?
ஆபரேஷனுக்கு 10,000 தேவையா? அது எப்படி பத்து? பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. லட்சம். இது போதுமா? ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம 10,000 ரூபாய் கேட்டா 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க. அது சின்ன புள்ளத்தனம். லட்சம் ரூபாய் கொடுத்தா அது பைத்தியக்காரத்தனம். இந்த ஆன சொல் நீ பிறந்த பிறகு உடக்காக ஆரம்பிச்சது. இந்த கம்பெனிக்காக சொந்தத்தையே உதறிட்டு வந்த தெரியுமா உனக்கு? அதெல்லாம் இப்ப எதுக்குமா? மியூசிக் வராது, டான்ஸ் வராது, படிப்பு வராது, ஆபீஸ்ல உட்கார வச்சா வேலையும் வராது. அப்புறம் என்னடா ஆவா? ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்ல வைஃபா இருப்பா, நல்ல அம்மா ஆவா. அத விட்டு சும்மா தட்டிட்டு இருக்காத. அப்படினா இப்படி புருஷனை எடுத்துறிஞ்சு கண்டபடி பேச மாட்டான், ஒன்னனுக்கும் புள்ளைய பயமுறுத்த மாட்டான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் உன மாதிரி மேதாவிக்கு புரியாதமா? அனு நீங்கதான் அவ என்ன புரிஞ்சுக்காததுக்கு காரணம். நான் சாகிறதுக்கு முன்னாடியாவது புரிஞ்சுக்கொடி, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும். அம்மா சாப்பாடு வயிறு நிறைஞ்சு போச்சு. நீ சாப்பிடாம இருந்தா எங்க அண்ணாவே பிசைஞ்சு ஊட்டி விட்டுருவான். சாப்பிடு. எங்க வீட்ல சைலண்டா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு பழக்கப்பட்ட எனக்கு நந்து வீட்ல ரெண்டாவது நாள்ல இப்படி சிரிச்சு பேசி அரட்டடிச்சு சாப்பிடுறது புது அனுபவமா இருந்தது. வீடு நல்லா இருக்குல்ல? ஆனா படிதான், ஏறுறதும் இறங்குறதும். மேடத்தை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்கிறதுனால கஷ்டம் தெரியல. அவனுக்கு இவ்வளவு இடம் கொடுக்க கூடாதுங்க. கொடுத்துட்டேன்றியா? பின்ன உங்க மம்மி மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்படியா சொல்ற? கண்டிப்பா. மகாலட்சுமி பொண்ணுனா யாருன்னு நாளைல இருந்து பாப்பேன். யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரினா நாளைக்குன்னு தள்ளலாம். உதவாத வேலைய உடனே செஞ்சிடணும். நந்து புலிக்கு மந்திரம் போட்டா பூனை வந்து நிக்குது. புலி படுத்திருக்கு, அந்த பூனை அனுப்பிருக்கு. நந்து என்னானு டிவி வரல? ராட் வந்துச்சு. ராட்டா? ராட்டா இல்ல, யார் அனி? ஐ அம் பிரதாப் ராஜ், பாப்புலர் திருட. ஊருக்குள்ள உன்ன பார்த்தது இல்லையே. எல்லாரும் பாக்குற மாதிரி தெரியறதுக்கு என்ன சினிமா ஹீரோவா? திருட. லைட் அணைச்ச பிறகு வருவேன், அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவேன். நல்லா சாப்பிட்டா? அது ஸ்ட்ரெஸ் பால். நீங்களே வச்சுக்கங்க. ராத்திரியில திருடுறீங்க, சரி ஓகே. பகல்ல என்ன பண்ணுவீங்க பாஸ்? பிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிடேஷன், யோகா. திருடுறதுக்கு எதுக்கு இதெல்லாம்? வாங்கிட்டு போறவன் நடந்துட்டே போவான், ஆனா திருடிட்டு போறவன் ஓட்டமா ஓடணும். இவன் விவரமான திருடன் டோய். மாட்டி இருக்குது உங்க ஃபேமிலி போட்டோவா? மேடம் அந்த போட்டோல இல்லையே. நான் இருக்க மாட்டேன், வந்தேன் போயிடுவேன். என் ஊரு சென்னை மாநகரம். எந்த ஏரியா? போட் கிளப். போட் கிளப்பா? அது எங்க பாலாஜி ஏரியாச்சே. அமையறியா என்ன சொல்ற? அவன தவிர வேற யாரும் அங்க திருட முடியாது மேடம். 15 லட்சம் ரூபாய்க்கு அவன் ஏழை எடுத்திருக்கான். 15 லட்சமா? 15 லட்சமா? நான் வாய திறக்கறேன். சிட்டில மெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஏரியா கூட கோடி கணக்குல ஏலம் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இது வெறும் தேங்காய் பத்தை தான். 5 லட்சமா கேக்குறேன். பேசுறான் பாரு. சார், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னேன், எடுத்துதலாம் வச்சிருப்போம். கஷ்டப்பட்டு மேல வந்தேன் சார். என்ன பால்கில மேல வந்த மாதிரி சொல்ற? செவரேறி தானே வந்த? 3.5 ஆறவாய சார். அட்லீஸ்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்காக ஒரு 100 ரூபாய் தாங்களேன். சொல்ற இருக்க, 2 நிமிஷம் டைம் கொடுங்க, பக்கத்து வீட்டுல ஆட்டைய போட்டு வந்துடுறேன். வேண்டாம், கிளம்பு. இவ்வளவு பேச்சு சத்தத்திலயும் நிம்மதியா தூங்குறானா? மகாராணி மாதிரி அதிர்ஷ்டக்காரியா இருக்கணும், இல்லைன்னா மண்டையை போட்டிருக்கணும். பாத்துக்குங்க. ஏசி
கஷ்டம் விலகும் மெய்யார் ஒரு யுவராணி போல வருகின்றவள் நம்ம பொண்ணா அசை கோர்த்து கண்ணார பார்த்தா நெஞ்சுக்கு இதம்மா தேனிதழ் பூமகிழிவடை பார்த்தா எப்போதும் நெஞ்சுருகுமே அன்பான பார்வை மென் காற்றை வீசும் அன்பே சிவமாய் அனுசூயாவாலே நானே மாறி போனேரே இதமாக பார்க்கும் விழியாலே சம்மதம் தந்தாளே எல்லோரும் போல இவள் இல்லை நெஞ்சுக்குள் விழுவாளா மனமயங்கும் கிழிதான் என்றால் என்னை கட்டி பிடிப்பாளா கண்ணி பொண்ணு மெல்ல என்ன தொடுமா கண்ணிலிருந்து காதல் அள்ளி தருமா நீ நில்லு நம்மல்ல ஏற்பட்ட சாம்பரம நீ என்ன இல்ல நான் என்ன கேமன கோக்க எனக்கு வேண்டாம் உன்னல்ல காரண நரசிம்மா நம்ம நேரம் விட்டு போகலாமா கட்டு பாடி இப்ப கட்டுப்படுமா தப்பே இது அனுமேடத்தோட சிறப்பு அத வீசனதால உடஞ்ச கப்பு சென்ட் பண்ணியாச்சு மெய்யார் ஒரு யுவராணி போல வருகின்றவள் நம்ம பொண்ணா ஆசை கோர்த்து கண்ணார பார்த்தா நெஞ்சுக்கு இதமா தேனிதழ் பூமகிழ்வடை பார்த்தா எப்போதும் நெஞ்சுருகுமே அன்பான பார்வை மென் காற்றை வீசும் அன்பே சிவமாய் தடையில்லடி தாண்டி குதி நமக்கு என்ன ஏதோ மியூசிக் கவரா விடு முடிஞ்சாயடு நமக்கு எதுக்கு வீம்புட தொடுவதை இருந்தா விதி அனுபவ கதி போனால் போக தீனி மேலதுக்கு நடப்பது தெரியல எதுக்குன்னு புரியல போது விடு ஏதோ நடக்குது யமனுக்கு ஏஜென்ட் இவனே இவனே இவ 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 எட்டு ஓட விட்டம் போடு ஜாக்கிரதை ஒரு ராட்சசிய பாரு அங்கே ஓடி கிட்ட நின்ன மாட்டுக்கு ஓடு ஓடு எல்லாம் இங்கே மர்மதா மெய்யா துரு யுவராணி போல வருகின்றவள் நம்ம பொண்ணா அசை கோர்த்து கண்ணார பார்த்தா நெஞ்சுக்கு இதமா தேடிதழ் பூமகிழிவடை பார்த்தா எப்போதும் நெஞ்சுருகுமே அன்பான பார்வை மென் காற்றை வீசும் அன்பே சிவமா அசையவே இல்ல அசைஞ்சிட்டாங்க மேடம் இது பால்கனி மேடை அது மேடமோட நடை இது சாயந்தரம் குக்கு சுட்ட வடை தேங்க்யூ என்னது பானுமா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல சொல்லவே இல்லையே நான் என்ன ஸ்டில் போட்டோகிராஃபர் நான் எது கேட்டாலும் சிரிக்கிறேன் மதோ இந்த ரவா லட்டை கொண்டு போய் சமையல் கட்டல வை காமேஸ்வரி வாங்க பாரு பொண்ணு பார்க்க வராங்களா அதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் உக்காரங்கத்த இந்த பொண்ணு யாரு அதான் சொன்னேன் சென்னையில இருந்து வந்திருக்காங்க மகாலட்சுமி மகளா கொஞ்சம் காஃபி கொண்டாம தொண்டக்கா சரி உக்காருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் உனக்கு புடவை கட்ட தெரியாதாமா உன் பேர் என்ன அனுசுயா ராமலிங்கம் அப்பா செல்லம் புரிஞ்சுகிட்ட நீங்க பேபி பாட்டி அத்த காஃபி பேபி எப்படி பாட்டி ஆக முடியும் அத்த உங்க கையால அச்சத போடுங்க நான் எதுக்கு சும்மா இருங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க புடிங்க உபகாரிய நடக்கிற நேரத்துல என்ன எதுக்கு போட சொல்ற உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அக்ஷத போடுறதுல என்ன கஷ்டம் கை வலிக்குதா இல்லடி எனக்கு 12 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு 14 வயசுல புருஷன் போயிட்டாரு நீங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்பெல்லாம் அது எனக்கு தெரியலடி உங்களுக்கு எங்க என்ன பேசணும்னே தெரியலங்க Thank you.
எப்படி இருக்க? ஹமக்கலோ. ஆமால. என்ன இது மேக்கப்? ஹேர் ஸ்டைல் என்ன? சினிமா ஆக்ட் பண்ண போறியா? எடு. போ, போய் மாத்திட்டு வா. இந்தடா. பனுமா, சூப்பர். இந்த சேலை அந்த மேக்கப் இது ரெண்டும் அவ போறப்ப அவ கூடவே போய்டும். ஆனா நீ லைஃப் லாங் நீயாவே இருக்கணும். இங்க பாரு பானு, டீசர்ல ஃபுல் படம் காட்டலாமா? பொண்ணு பார்க்க வரப்பவே ஃபுல் பெஸ்ட காட்டக்கூடாது. கட் பண்ணா ஒரு 10 வருஷம் கழிச்சு ரெண்டு மூணு குழந்தைங்களும் பிறந்திருக்கும். ஏதாவது ஒரு சாயந்தரம் நீ கொடுக்குற காஃபி குடிக்கும் போது அவனுக்கு தோணணும், இப்படி ஒரு பொண்ணு இவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைச்சிட்டாலே அப்படின்னு. ஓகேவா? சரி போலாமா? வா உக்காரு. பொண்ணு பாட்டு நல்லா பாடுவாளா? பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஓடிசி, கதக்கு, மணிப்புரி, கதகளி இதெல்லாம் பொண்ணுக்கு தெரியுமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட கத்துக்குவாங்க. பரதகலையில பைத்தியமா இருக்காங்கடா. மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியுமா? இந்த கேள்விய நான் எதிர்பார்த்தேன். 10 வருஷமா வாசிச்சிட்டு இருக்கேன். என்னது வீணை? வீணையில தெரியாத வித்தையே இல்ல. அம்மூஞ்ச பாரு, குரங்கு மாதிரியா இருக்கும். அவனுக்கு பானு வேணுமா? செத்தாலும் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். ரெண்டு நாள் இருந்துட்டு போக போறோம், நமக்கு எங்க இதெல்லாம்? நானு மழைக்காலம் மாதிரியானவ, பேர்த்து 2 மாசம் தானாலும் வெளிச்சல வருஷம் பூரா வந்துட்டே இருக்கும். கொசு மட்டும் உடனே வந்துடும். சாரி சாரி. மாமா என்ன? சூட்கேஸ் ஓபன் ஆக மாட்டேங்குது. சூட்கேஸ் இங்க இருக்கு. ஜிப்பு இது. நான் சொல்றல இது கூட தப்புங்க. பொண்ணு அந்த பக்கம் இருக்கு. சொந்தக்காரங்கெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்காங்க. கூப்பிடுறாங்க பாருங்க. கேட்டுச்சுங்க. இப்போ என்னாச்சு? சூட்கேஸ் குத்துதா? மூட முடியல. பொண்ணு அந்த பக்கம் இருக்கு, ஆனா சிக்னல் இந்த பக்கம் இருக்கு. மாமான்னு கூப்பிட்டாங்க. வாமான்னு காதல் விழுந்துச்சுங்க. என்ன மாமா? அது வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு மறந்து போயிட்டேன். தேங்க் யூ. பொண்ணு
அந்த பக்கம் தான் இருக்கு தெரியும் ஆனா அட்ராக்ஷன் இந்த பக்கம் தான் இருக்கு ஹாய் 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 முடியல ஏய் சலோ உன் பேர் என்ன ஹலோ சார் கொஞ்சம் பேசணும் மேக்ஸிமம் 5 நிமிஷம் டைம் தரேன் கண்ணிலே படக்கூடாது 2 மினிட்ஸ் போதும் நைனா 1 மினிட் பாத்து வாங்க நீ 10 மணி சொன்னாங்க ஆ நான் அப்புறமா கால் பண்றேன் இவ்வளவு ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன்? நான் வந்தா உங்களுக்கு என்ன? நாம போறது கல்யாணத்துக்கு இல்ல, இழவுக்கு. உங்க பாய் சும்மா இருக்காதல்ல? யாரு? இறந்தது. நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே, பேபி பார்ட்டி. பேபி பார்ட்டி? காமெடியா இருக்குல? கீழஞ்சது கிருஷ்ணகிரி. வந்தவங்க எல்லாருக்கும் காபி தண்ணி கொடுமா? கொஞ்சம் சக்கரை இருந்தா போடுமா? எப்படி ஆச்சு சிரிக்காதே சாமிச்சிருவாங்க சொல்லிட்டு இருக்கல சிரிக்காதே நீ வா தம்பி பாட்டே பாட்டே குடும்பத்துல பிரிச்சு சாதாச்சு பார்பியா சொல்லாம கொல்லாம போய் கந்த பாட்டே கிச்சு மாடி விட்டுறாதே நாகவல்லி 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 யாரவ பல்லட வெங்கடேஷனோட பொண்ணு எல்லாரும் பிள்ளைங்களை மார்ல போட்டு வளர்ப்பாங்கன்னா நாகவல்லிய பல்லட வெங்கடேஷன் தலையில தூக்கி வச்சு வளர்த்தாரு வெள்ளையானை கேட்டான்னு ஒரு யானையை வாங்கி சுண்ணாம்பு அடிச்சு கொடுத்தாரு யாராவது வந்து தும்பிக்கை பிடிங்கடா தூக்கி வீசிட்டு போகுது தாஜ்மஹால் எங்க இருக்குன்னு சொல்லாததுக்கு வாத்தியார் அடிச்சாருன்னு அவரே அடிச்சு ஸ்கூலையே மூடிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வளையல் வாங்குறதுக்காக சந்தைக்கு போனோம் அங்க இருந்த பல்லட வெங்கடேசன் பையன் என்ன கேலி பண்ண மாமா கிட்ட கேட்டா வாங்கி கொடுப்பேன்ல நாகவல்லி சொன்னதை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு நந்து ஒத்துக்கிட்டானா பல்லட வெங்கடேசன் கூப்பிட்டு அட்ட கிளாஸ் வாத்தியார் மாதிரி பாடம் எடுத்து எங்க அண்ணனை ஒத்துக்க வச்சுட்டாரு இது உன் கடன் இது உன் வருமானம்
இருக்கிறது ஒரு ஓட்ட வீடு, உன் ஃபுட்டு பிஸ்னஸ். இவ்வளோ சிக்கலில் உன் கஷ்டம்லாம் தீரணும்னா உனக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் அடித்தா தான் உண்டு. இதுதான் அந்த அதிர்ஷ்டம். காஃபிய சொல்லல, என் பொண்ண சொன்ன. அம்மா, ரெட்ட ஜடை போட்டிருந்தா ராணி மாதிரி இருந்திருப்ப, அள்ளி முடிஞ்சிருந்தாலும் அரசி மாதிரி தான் இருக்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பானுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்றது தான் அதிர்ஷ்டம். அது இப்ப பானுக்கு கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல? சோ we will fix this. பானு, ஒரு தடவை நாகவல்லிய பாத்துட்டு வரலாமா? எதுக்கு அண்ணி, கூப்பிட்டா அவளே வருவா. நாகவள்ளி அவ்வளோ அழகா இருந்தது எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. அண்ணி, அவங்க மாமாவோட பொண்ணு எனக்கு அண்ணி முறை முறை தானே? அவர் இல்லையா? அவருனா இவர? வள்ளி அத்த, நல்லா இருமா? கிராமத்துல இந்த மாதிரி விஷயம்னா ரொம்ப முக்கியங்க. பின்ன நம்ம வந்தோடனே ஏன் சொல்லல? எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அத்த. மது, இது உள்ளவை. என்ன வள்ளி, பானு பார்க்க வந்தியா? ஒரு சட்டை இருந்தா போதும் அவளுக்கு, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவான். டேய், சாப்பிடலாமா? வள்ளி, நீ வாமா. முதல்ல வெளிய ஆளுங்க சாப்பிடட்டும் அத்த, நம்ம அப்புறமா சாப்பிடலாம். இப்ப என்னாச்சு? உன் வருங்கால பொண்டாட்டிய பார்த்து வயிறு முடிச்சா? பசி செத்து போச்சு. சரி, பாலாச்சம் குடிக்கிறியா? குடிக்க மாட்டேனா, கீழே தூக்கிட்டு போவியா? என்ன மது, தம்ளால தண்ணி ஊத்திக்கோ. மாமா, என் முடி. எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. எனக்கு கோவம் வந்தா அவ்வளவுதான், என்ன தோணுதோ செஞ்சிருவேன். அப்புறமா பண்ணதை நினைச்சு வருத்தப்படுவேன். அந்த சூசைட் அட்டெம்ப்ட் கூட எங்க அம்மா மேல இருந்த கோவம் தான். உங்க அப்பா சொன்ன மாதிரி நீ இவடத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ எதுவும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. இவனுக்கு நிறைய சொத்து இருக்கு, வேலை கூட செய்ய தேவையில்லை. வீட்டில் 10-15 வேலைக்காரங்க இருக்காங்க, போதுமா? ஒரு வாரத்தில் பொண்ணு பார்க்க வராங்க, ஒரு மாசத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை நினைச்சு பயப்பட வேண்டியதும் இல்லை, யோசிக்கவும் தேவையில்லை. உன் பிறந்த நாளுக்கு இதான் என்னோட கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. அவன் பார்த்ததும் தற்கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் கேவலமா இல்லை. அந்த நிறைய மூட் அப்படி இருந்தது, அவ்வளவுதான். ஹலோ, நான் பல்லடம் வெங்கடேசன் பேசுறேன். மகாலட்சுமி மார்க்காங்களா? அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச மாட்டீங்களா? ஐயோ சார், நீங்களா? அலமேலு மங்கம்மா கிட்ட போட்ட அப்ளிகேஷனை வெங்கடாஜலபதி அப்ரூவல் பண்ண மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. ஒண்ணு இல்லை, இப்போ குரங்கு கையில கொப்பர தேங்காய் கொடுத்த மாதிரி அந்த ஆனந்த பையன் கூட உங்க பொண்ணை ஊருக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. அவன் அலம்பல் தாங்க முடியல. உன்னோட தங்கச்சி சூப்பர் பாய். இப்ப அவரை திட்டக்கூடாது. கூடாது, போகணும். போகணும், கூடாது, போகணும். ஏங்க, இப்போ
வயசுக்கு வந்த பொண்ணை முறப்பையன் வீட்டுல தங்க வைக்கிறது நல்லது இல்ல உங்களுக்குன்னு எனக்கு தோணுது. அப்புறம் நடக்க கூடாதது ஏதாவது நடந்து அது மகாலட்சுமி அம்மாவுக்கு தெரிஞ்சா அதனால விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் பாத்துக்கணும், இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மாடி எவ்வளவு நடந்திருக்கு. See, the time is very okay, done, sir. We have to complete the project Hello? immediately. Madam, Anisha madam வீட்ல இல்ல, அவங்க அத்தை ஊருக்கு போயிருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? அவ யாரோ கொல்லிட குமரேசனா ஃபோன் பண்ணா. பல்லடம் வெங்கடேசன். அம்மா, பல்லடமோ கொல்லடமோ அவன் ஃபோன் பண்ணா. சார் டென்ஷன்ல இருக்காரு, நான் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கேன். இமிடியேட்டா ஃளைட் புக் பண்ணு, நான் வரேன். ஓகே மேடம். ஆ மேடம் மேடம் மேடம். ஏர்போர்ட்டுக்கு நம்ம கார் வேணா, சாருக்கு தெரிஞ்சிரும். நீங்க டாக்ஸில வந்துருங்க, ரெட் ஹேண்டடா புடிச்சிரலாம். தேங்க் யூ மேடம். தூங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. நந்து சொல்லுங்க மாமா. மகாக்கு தெரிஞ்சிருச்சுடா, மும்பைல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. மேக்ஸிமம் 5 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள அனுவ கூட்டிட்டு வந்துடுறா நந்து, இல்லைன்னா தேர்ட் வேர்ல்டு வார் தான் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அத்தை வர்றதுக்குள்ள அனுசு அங்க இருப்பா, உங்களுக்கு பிரச்சனை வராது. சரியா? ஓகே. எது வேணா வை. ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டேன். உங்களை பார்க்காம இருக்க முடியல. மேடம் இரு
அங்க பொண்ணு இருக்கோ இல்ல பிள்ளை இருக்கோ எப்படி வந்தாங்க ராத்திரி இதே பால்கனியில் நின்றுட்டு இருந்தேன் அன்னைக்கும் இன்னைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இப்படி ஒரு அட்வென்ச்சர் நான் பண்ணதே இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவை ஃபூல் பண்ணது இன்னும் பிடிச்சிருக்கு அதுக்கு நந்து ஹெல்ப் பண்ணது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு நந்து மேலே எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸை என்னன்னு சொல்றது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா இது ஒன்று எனக்கு டிஃபைன் பண்ண தோணலை இந்த கன்ஃபியூஷன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த தடவை உள்ளே வந்து படுத்த உடனே உண்மையாவே தூக்கம் வந்துருச்சு You're a genius, Daddy. நான் பெரிய மகா மகாலாம் பாத்திருக்கேன். இந்த மகாலாம் என்ன? எடுத்து சாப்பிட்டு ஏப்ப மாட்டேன். Thanks, Ken. Thank you so much. Just spoken, huh? அவங்க நாளைக்கு லஞ்சுக்கு வரத சொன்னாங்க. Great, madam. என்ன? இவ்வளவு நேரம் அவங்க வரலன்னு சிரிச்சு? வராங்கன்னு சொன்னதும் அழுமூஞ்சு மாதிரி நிக்கிற? இனிமே சிரிப்பா மகா. இப்பதானே குட் நியூஸ் சொல்லிருக்க. ஆனந்த மாந்தேவே. சேகர் வீட்டுல இருந்து வராங்கன்னதும் எங்க அம்மா பண்ண ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணாங்க நான் செலக்ட் பண்ண பூவை தள்ளி வச்சுட்டாங்க மங்கம்மா சமையல் மெனுவால டைனிங் டேபிள ஃபில் பண்ணிட்டான் இந்த இரிட்டேஷன்ல இமிட்டேஷன் வேண்டா டேடி பப்பி குட்டிக்கு கோவம் வந்துருச்சா ஹலோ ஹலோ சொல்லுங்க பெனர்ஜி சார் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா எப்பவோ மாடியில இருந்து பொண்ணு இறங்கிடுச்சா இப்பதான் எங்களால வர முடியாது ஏன் என்னாச்சுங்க நாங்க வரேன்னு சொன்னப்ப நீங்க இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்ப என் பேரன் சேகர் கூட என்னாச்சு தாத்தான்னு இப்படி தான் கேட்டான் அந்த என்னாச்சிய உங்க வாயால கேட்கத்தான் ஒத்துக்கிட்டே தவிர எங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை அவங்க வரலையா மங்க சொல்லுங்க சார் அந்த சிக்கன் எடுத்து உள்ள வைமா அவங்க வரலல்ல நைட் சூடு பண்ணி சாப்பிடலாம் எப்ப என்ன பேசணும்னே தெரியாது உங்களுக்கு அவங்க வரலன்னா நீ ஏமா ஃபீல் பண்ற ஓ மேல எந்த தப்பும் இல்லையே இப்ப சொல்லவா என்ன அந்த சிக்கனை உள்ள எடுத்து வைக்க சொல்லி பானு கல்யாணத்து கூட நான் இப்படிதான் கெடுத்தேன் எப்படி இருக்காளோ வந்த பிறகு போனே காணும் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா உனக்கு எப்படி தெரியும் நந்து தான் சொன்னான் நந்துவா ஆல்ரெடி இருக்கிற சண்டே நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல என்ன டாடி அவன் பேரை சொன்னதும் சீரியல் செட்டு மாதிரி கண்ணு ஜொலிக்குது போங்க டாடி
வேற சொன்னதோ என் முகம் உண்மையிலே அவ்வளோ பிரகாசம் ஆயிடுச்சா? இப்ப நீ கைய கழுவிட்டு காப்பி கிப்பி கொண்டுறாத, நான் உடனே கிளம்பணும். சனியம் பிடிச்ச போனு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு ஆணி மாசம் உனக்கும் வள்ளிக்கும் நிச்சயம் பண்ணிடணும்னு வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் ஒரே டார்ச்சரு. பானுக்கு பண்ணாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கல. போன வாரம் யாரோ வந்தாங்களே, அவரோட கேரக்டர் அவ்வளவு சரியில்லாதான். நீங்க கொடுக்குற சீர்வரிசைக்கு கலெக்டர் வருவாங்க பின்ன. சரி, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? ஊத்து மதிப்பா ஒரு தேதியை குறிப்போம். வர ஆகஸ்ட்ல என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல, ஆனா பானு கேத்த நல்ல பையன் கிடைக்கணும்ல. இந்த மாதிரி ஆட்டுகள் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காத. ஒரு ஒண்டர்ஃபுல் அப்சர்வேஷன் ஒண்ணு சொல்லட்டுமா உனக்கு? சித்திர மாசம் கூழ குடிச்சிட்டு மாம்பழம் சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போட்டுருவோம். அது ஒரு வருஷத்துல வளர்ந்து மரமாகி காய் காய்க்கும். அதே 10 ஏக்கர்ல மாந்தோப்பு வைக்கணும்னா சும்மா நடந்துருமா? விவசாயிங்க 10-15 பண்ணக்காரங்க, 100 கணக்கில் வேலைக்காரங்க, போடுறதுக்கு உரம் கொடுக்கறதுக்கு கூலி, எப்போ அந்த கணக்குலாம் அவனுக்கு புரியாது. அப்போ உங்க இப்போ உன் தங்கச்சிய குறைவா நான் எதுவும் சொல்லலையா? அதுவும் பொண்ணுதான், என் மகளும் பொண்ணுதான். ஆனா உன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சா அழுதுகிட்டே போவா, என் பொண்ணு 500 பவுன் நகையோட போவா.
அது பண பலம். ஆக்சுவலா பணம் தான் பலம். என்ன உங்க அத்தை பொண்ணு இங்க வந்துட்டு போனதுல சம்பந்தமே முடிஞ்ச மாதிரி நினைச்சிட்டீங்களா? இப்போ நீங்க சின்ன பசங்கன்றதுனால நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்க, சரி. ஆனா உங்க அம்மா நிலைமை கண்ணை மூடிக்கிட்டு சாமியை கும்பிட்டா சரியாயிடுமா? ஏங்க இங்க வந்து உங்க பையனுக்கு நாலு நல்ல வார்த்தையை சொல்லி வள்ளிய கட்டிக்கடா நல்லது, அதுவும் சீக்கிரமே கட்டிக்கடா ரொம்ப நல்லது. வெங்கடேச அண்ணனோட நிறைய குடுக்கல் வாங்கலாம் இருக்குதுடா தம்பி. அவரை பகைச்சுக்கிட்டா ஊர்ல நமக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்காது, நடு ரோட்ல தான் நிக்கணும். பெரியவளுக்கு கல்யாணம் நடக்காது, சின்னவளால படிக்க முடியாது, தங்கறதுக்கு வீடு இருக்காது, இன்னும் என்னெல்லாம் நடக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லி. நீங்க ஹாஸ்பிட்டல் கூடி போங்க, என்ன பணம் எடுத்துட்டு வர. பிரேக் எவ்வளோ மிதித்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஆக்சிலேட்டர் தான் அதிகமாக அழுத்தக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆகிடும். வெங்கடேஷன் சார், எல்லாருக்கும் ஃபேமிலி ஆக்சிலேட்டர் மாதிரி கொஞ்சம் பார்த்து அழுத்துங்க. ஆ ஏஞ்சதோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க. என்ன வேண்டிக்கிட்ட? என்ன வேண்ட போகிறேன்? வீட்டில் ஒட்டடை இருக்கக்கூடாது, கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கு பதிலாக உனக்கே ஒரு வீடு வேணும்னு வேண்டிக்கலாமே. ஆ உங்க வீட்டையும் நான் தொடச்சு, என் வீட்டையும் நானே தொடச்சுக்கணுமா? எனக்கு என்ன பைத்தியமா? அனு, உன் ஷூ சைஸ் என்ன? 6. கோபால், கேட்டம்மா கேட்டேன், மாற்றத்துக்கு ஈஸியா இருக்கிற மாதிரியும் கலட்டுறதுக்கு சுலபமாவும் ஒரு ஜோடி வாங்கிடுறேன். விளையாடுறதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி பாரு. எப்படி மேடம் இப்படி எல்லாம்? கோபால், இப்படி அசத்துறீங்களா மேடம்? நான் ஒரு முட்டா, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். எங்க மேடம் கிடைச்சதுக்கு என்னமா பேச்செல்லாம் பலமா இருக்கு. பெனர்ஜி சார் நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்க ஒரு வழியை ஒத்துக்கிட்டாரு. எப்போ எப்படி? பேரு சொல்ல தைரியம் இல்லாதவன் போன் பண்ணி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னத நம்பிட்டீங்க. பொண்ணோட அம்மாவே நேர்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றத ஏன் நம்ப மாட்டீங்க? என் மம்மி சொன்ன லாஜிக்கு நானே வாங்கிட்டேன். பாவம் பைத்தியக்கார பெனர்ஜி என்ன பண்ணுவாரு? கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பொலிட்டிக்கல் மீட்டிங் நடந்த மாதிரி என்ன பொண்ணு பார்க்குற சம்பவம் கோல்ஃப் கோர்ஸில் நடந்துச்சு. இது என்னது? எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மி, அதிகமாக சைக்கார்டிஸ்ட் இதை ரெக்கமெண்ட் பண்ணார். அதென்ன? எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம், குறையறதுக்கு என்னோட ஃபேமிலி டாக்டர் சஜஸ்ட் பண்ணார். மேம், ஒரு கல்லுல ரெண்டு மாங்கன்றதுக்கு அர்த்தம் அப்பதான புரிஞ்சது. ஆஸ் யூஷுவல் எங்க மம்மி திட்டினது, நான் அழுதது. ஃபைனலா ஹாஸ்பிடல். அன்னைக்கு ஃபுல்லா நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என் மாமா. நந்து என்னாச்சு? வள்ளி, 10 ஏக்கர் மாம்பழ தோட்டம், பானு சப்பி போட்ட மாங்கொட்டை. எப்படி இருக்காங்க? பயப்பட வேண்டியது இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சாரி அத்தை, எனக்கு தெரியாது உங்க பையன் ரொம்ப மோசம், ஃபோன் கூட பண்ணல. அதெல்லாம் இல்லம்மா, உன்னை சிரமப்படுத்த வேண்டானதா. மாப்பிள்ள இங்கதான் இருக்காரு. அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பையன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கானா? நல்லா தான் இருப்பாங்க. அம்மா அப்படியே நின்றுகிட்டு இருந்தா எப்படி? உள்ள போய் அத்தை எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிப்போ. சின்ன பொண்ணு இல்ல, தெரியல. ஆஹ்
வெக்கத்துக்கு ஸ்பெல்லிங்கு மரியாதைக்கு மீனிங் மட்டும் இல்ல, சிரிப்புக்கு டைமிங் கூட தெரியாது. விளங்காதவன். சரி, நீங்க ஜூஸ் போட்டு குடுக்கிறதுக்குள்ள நான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் அம்மா நல்லா ஆகணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லது. அத்தை பானு, பானு பிளாஸ்க்ல காஃபி தீந்து போச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? சரி. நந்து என்னங்க? நான் ஆகவில்லைங்க. அப்படி கூப்பிட்ட உடனே எல்லாம் போயிட கூடாதுற. என்னங்க மறுபடி கூப்பிடுறாங்க? கவலைப்படாத, கண்ட்ரோல் நம்ம தான். என்னாச்சு? எங்க பல்லிங்க? எங்க இருக்கு? ஆமா, நீங்க வந்து செல்ஃபி எடுக்கிற வரைக்கும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? ஐயா போ போயிருக்கங்க. வாழ்க்கை பூரா உன் கூட தானே இருக்க போறா? 10 நிமிஷம் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டாளா? கிளம்புங்க. இந்த வாட்டி டைனோசர் வந்திருக்கோ என்னமோ. போய் கொஞ்சங்க. வில்லேஜ்ல நான் பண்ணதுக்கு வள்ளி இங்க ரிவெஞ்ச் எடுத்துட்டான். ஓகே, வெற்றி தோழி சகஜம். ஆனா நந்துவை கேப்சர் பண்ணணும்னா இனி இந்த சின்ன சின்ன ஐடியாலாம் சரி வராது. கில்லி மாதிரி சொல்லி அடிக்கணும். டே முத்தியா, சனாவ் சத்யா, கொஞ்சம் வேலை செய்டா. போ, இது வாங்கி வைப்போம். பானு பாவம் இங்கேயே இருக்கணும். என் கூட அனுப்பிவே, நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அம்மாவை யார் பார்த்துப்பா? உன் வள்ளி தான் இருக்கால. அதான் வள்ளி இருக்கால, அவ பார்த்துப்பா. வேண்டாம். அதானே, ஏன் பேச்சு இப்படி கேப்பேன்? ஓ பொண்டாட்டி வந்துருச்சுல. ஏய் பைத்தி மாதிரி உளறாத. அதே என்கிட்ட கோமா பேசுற. உனக்கு நான் வேண்டாத உளறாட்டேன். அங்க வில்லேஜ்ல என் மேல காட்டுன பாசம் எல்லாமே போய் கெட்டு போதுரி. கஷ்டமா பாக்குற. சரி 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 சரி, கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. தயவு செஞ்சு அழாத ப்ளீஸ். பானு பேக் எடுத்துக்கோ. ஆனா ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு சாயந்தரம் அவ எங்க இருக்கணும் சரியா? நிலாவேவா. டாடி வீட்ல தான் இருக்காரு, ஒன்னும் பயப்படாத. வானு ஏங்க கூட்டிட்டு வந்த? உங்க அம்மா பார்த்தா கொன்னே போட்டுருவாங்க. அவ மாமா வீட்டுக்கு அவ வந்திருக்கா, இதுல என்ன தப்பு? உனக்கு தெரியாது. வானு வா, நான் உன்னை டிராப் பண்றேன். டாடி இதுக்கு தான் நான் வேண்டாம்னு சொன்னேன். ஹே, யார் இந்த பொண்ணு? வானு அனு ஃப்ரெண்ட். இல்ல, காமேஸ்வரி அத்தோட பொண்ணு. ஓ ஷிட். இன்னைக்கு ஷேகர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனப்போ அங்கதான் இவளை பார்த்தேன். அத்தை குடம் சரியில்லை, தனியா ஹாஸ்பிட்டல்ல இருக்காளேன்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு டாடி ஒரே பிரச்சனை, அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சண்டை போடுறாரு. நீ அவ்வளவு மேடம் மம்மி. ஐ ஹேட் யூ டாடி, ஐ லவ் மம்மி. டாடி சொன்ன மாதிரி பானு அனுப்பிடணுமா? எதுக்கு? உள்ள கூட்டு போ. எவ்வளவு நாள் தங்கணுமோ அவ்வளவு நாள் தங்கிக்கமா. அது சரி, இவங்கள உனக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தான் என்ன தெரியுமா? ஏன் தெரியாது? இங்க நடக்கிறது எல்லாம் சொல்றதுக்கு தான் உங்க அப்பா இருக்காருல்ல. அனு, நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க நல்லவங்க கிடையாது. என்னை வெளியே நீக்க வச்சு கதவை சாத்தினது அவங்க அம்மா. நான் வியாபாரம் பண்றேன்னு சொன்னப்ப கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்தாங்க. பானுவோட அப்பா அவரோட சொத்தை அடகு வச்சு என்ன பணத்தை ரெடி பண்ணிக்க சொன்னாரு. 2 வருஷத்துல இந்த பத்திரத்தை மீட்டு உன் சொத்தை உனக்கு கொடுத்துடுறேன்னு.
அதுக்கப்புறம் என்கிட்ட பணம் இல்லாத டைம்ல வந்து பணம் கேட்டு என்ன நச்சரிச்சாரு. சரி படத்தை திருப்பி கொடுத்துடலான்னு போனப்ப இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நீ பணம் கொண்டு வந்திருக்க நந்து. இதை எடுத்துட்டு போக சொல்லு. நான் ஏதோ அநியாயம் பண்ண மாதிரி அண்ணி நடந்துகிட்டாங்க. அது சரி, இதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? ஜாக்கிரதை. பத்தி மம்மி சொன்னது ஓ மம்மி அவளுக்கு வேண்டியதுதான் ஞாபகம் வச்சிருப்பா. அவ மட்டும் இல்ல மனுஷங்களே அப்படிதான் செஞ்சு தப்ப மறந்து போயிடுவாங்க. இல்லைன்னா வாழ முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க அம்மாவே தான் நேர்ல போய் அவங்க வீட்டுல பணம் கேட்டாங்க. நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேனே, அதுக்காக பேங்க்குக்கு போய் நான் கடன் கேட்டதுக்கு அடமான வைக்க என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இந்த கம்பெனி என்னோட ட்ரீம். என்ன மாமா இது, எத்தனை தடவை கொடுப்பீங்க? இவ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஏன் உங்க சொத்தை கொடுக்குறீங்க? இந்த ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருந்தா அப்படியே தான் இருக்கும். என் தங்கச்சி கிட்ட இருந்தா 10 பேருக்கு வயிறார சாப்பாடு போடுவான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் மாமா இறந்தது நிஜம். உன்னோட அத்தைக்கு டைமுக்கு பணம் தரலங்கிற கோவம் இருக்கு. உன் அம்மாவுக்கு அவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்ற வெறுப்பு இருக்கு. அவங்கள மாத்த முடியாதானு மறந்துடணும் அவ்வளவுதான். இவர் யார? நீ உங்க பாய் ஃப்ரெண்டா? ரொம்ப நல்லா இருக்காரு. நல்லா இருக்கானா? இவளுக்கும் சேகருக்கும் கல்யாணம் நடந்தா இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும். இது நல்லதா கெட்டதானு எனக்கு சரியா தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான், உடனே ஆரம்பிச்சிட்டேன். என்ன கை பிடிச்சன பாக்கியா? என் மாமா என் கைய பிடிக்கிறத பார்த்தா நீ ஷாக்லி செத்துருவ. என்னங்க? அதான் நானே பிடிச்சேன், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படியா? லதா ஆண்டி என் மம்மியோட ஃப்ரெண்ட், கோமா பாக்குறாங்க வீட்டுல சொல்லிட்டாங்கன்னா. ஏண்டா இது நம்ம ஊர்ல பயம்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு வேணா பந்தயம் கட்டுமே, இதை பயம் தான் சொல்லுவாங்க. லதா என்ன அப்படி நின்னுட்ட? அது அங்கிள் இல்ல. அப்ப அது கோவம் இல்ல. இந்த சிச்சுவேஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அனுசுயா, யார் எங்க இருக்கணுமோ அங்க இல்லனா எப்பவும் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். எனக்கு புரியலீங்களே. ஃபார் எக்ஸாம்பிள்,
காலேஜ்ல இருக்க வேண்டிய டைம்ல சினிமா பாத்துட்டு இருந்தா ஷேக்கர் கூட இருக்க வேண்டிய நேரத்துல இவன் கூட இருந்தா அங்கிள் கூட இருக்கிற டைம்ல அண்ணியனோட இருந்தா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் நமக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காவும் இருக்கும் பின்ன இல்லீங்களா லதா லெட்ஸ் கோ போயிட்டு வாங்க இதா கோவோன்றது இதா சோகோன்றது இதா வேஷன்றது ஓகே தானா போதுமா டேய் என் பேரு பிரதாப் ராஜமா நீங்க கள்ளப்புடி தானே உனக்கு எப்படி தெரியும் ஒரு தடவை உங்க வீட்ல உன்னை பார்த்தேன் நான் பார்க்கலையே உன்னை நான் நைட்ல வந்தமா நீ குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருந்த நீங்க சென்னையா என் மச்சான் பாலாஜி பார்க்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன் இன்னைக்கு மகா சிவராத்திரிமா எங்களுக்கு அன்சீசன் எல்லாரும் மூழ்கிட்டு இருப்பாங்க இல்லையா உங்க அண்ணனுக்கு நான் 400 ரூபாய் தரணும் அடுத்த முறை பாக்கும்போது கண்டிப்பா கொடுத்துறேன் சொல்லு சரி வரேன் சார் நல்லது கை கொடுக்குறீங்களா கை பிஸியா உங்க பேட் லக் எங்க பர்ஸ் டேய் பிரதா புன்னதா என்னது வெக்கமா இல்ல ஐயா வலிக்குது வெக்கமா இல்ல திருடி வலிக்குது திருடி வலிக்குது உனக்கு வெக்கமா இல்ல யோ பண மர மர சொல்லு சொல்லு யா இருமா இது பொண்ணா இல்ல ப்ரூஸ்லியா இப்படி பொண்ணு அடிக்க கேட்க மாட்டேனே திருடி யா திருடி யா அடிக்க மாட்டேனே திருடி யா இவ்ளோ எவ்ளோ பயங்கர உனக்கு கை கால நல்லா தான இருக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க எங்க 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 அது ஏ ஸ்டிக்குங்க என்னங்க பண்றீங்க என்ன தங்க இதெல்லாம் அவர் யாரு பல்லடம் நாராயண பல்லடம் வெங்கடேசனோட தம்பி அந்த நாகவல்லி மட்டும் இப்படி பார்த்தானா செத்து போயிருவா தங்கம் பொண்ணுங்க மனசே எப்பவும் கஷ்டப்படுத்த கூடாது கல்யாணம் ஆகாத உங்களுக்கு பொண்ணுங்க மனசு பத்தி என்ன தெரியும் எவன்டா சொன்னது எனக்கு கல்யாணம் ஆகலன்னு நானே அதை வேண்டான்ட்டேன் நான் அண்ணனோட ஃபேமிலிக்காக சிங்கிளாவே இருந்துட்டாக்கு மாமா சார் ரெண்டு பொம்மை மார்க்கெட்டுக்கு போதுருவீங்க கரெக்டா இருக்கிற பொம்மை வித்துறோம் குறை இருக்கிற பொம்மை தங்கிடும் கலக்கிட்டீங்க ஐயா அப்ப என்ன குறை இருக்கிற பொம்மைன்னு சொல்றியா பொம்மை செய்யறதுக்கு ஆர்டிஸ்ட் வேணும் சார் உங்களை அப்ரண்டிஸ் செஞ்சு பாதிலே ஓடிட்டான் ஐயா ஏடா என்ன பத்தி என்ன நினைச்சீங்க சின்ன வயசுல என்ற கர்லி ஹேரோட அழக கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி பாத்துட்டு போவாங்க அது பாத்துட்டு போனாங்களே தவிர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே கை கொடுத்துங்கடா போடுமா தெருப்பேத்தாத தங்கம் ஒரு மணி நேரம் டைம் கொடு ரெண்டு பொண்ணுங்களை கரெக்ட் பண்றேன் ரெண்டு மணி நேரம் டைம் தரேன் ஒருத்திய கரெக்ட் பண்ணி காட்டு பொண்ணை காட்டே கரெக்ட் பண்ணி காட்டுறேன் எதுக்கு அவ பல்ல காட்றா ஒரு பூ ஏன் பூத்து குலுங்குது பூ விக்கிறவன் பறிக்கிறதுக்காக அதான் நடக்கல உங்களுக்கு என்னது மேரேஜ் கல்யாணம் திருமணம் மாமா இப்போ என்ன நடக்கும் ஒன் மூன் டூ டாக்ஸ் இட்ஸ் எ டேஞ்சரஸ் கேம் இன்றே பாருங்கள் டோன்ட் மிஸ் என்னடா இது என்றா உன்ற போட்டாடி மாதிரி கேள்வி கேக்குற எஸ் ஷீ இஸ் மை வைஃப் என்னங்கடா சும்மா தமாசத்தனா சொல்றீங்க ரகு இவனை பாக்கும்போது எனக்கு பயமா இருக்கு லதா நான் இருக்கல்ல என்னடா இன்னும் என்னிட்டு இருக்க புருஷன் போட்டாட்டிக்குள்ள இவ்வளவு கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னா என்னால நம்ப முடியலீங்கடா அப்படியே இப்போ நம்பவே பாரு புடிச்சது என்னன்னா நீங்களே எதுவும் வாங்கிக்க மாட்டீங்க எங்களுக்கு வாங்கி தர மாட்டீங்க இப்ப யார் வந்திருக்கா அக்காவா மாமாவா எங்க செக்ரட்டரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வேற கடைக்கு போக மாட்டாங்களா இங்கேயே தான் வருவாங்களா தரித்திரம் தசாவதாரம் எடுத்தா மனுஷன் மட்டும் என்னடா செய்வான் சரியா சொன்னீங்க வண்டிய வீட்டுக்கு வர்றா இன்னைக்கு மாட்டிச்சு சரி பாய் எனக்கு கவுத்துட்டியா சைட் அடிச்சிட்டு இருக்கா போங்க நீ பாவம் ரொம்ப நல்லவர் ஹலோ ஹலோ தாத்தா ம் நீங்க என்ன அனுபவ பார்க்க அனுப்புனீங்க ஆனா நான் பார்த்தது பானுவன்
எனக்கு தெரியும்டா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா மகிழ்ச்சி எனது மகிழ்ச்சியா சரி விடு சந்தோஷம் அது இல்ல தாத்தா அவங்க ஏதாவது அவங்க தானே அனுப்புறாங்க அவங்க என்ன சொல்லப் போறாங்க முட்டாப்பேல அப்ப அனு அவளுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல உனக்காக தான்டா வெயிட்டிங் அப்படினா எனக்கு 100% ஓகே ஓகே டேய் சேகர் கல்யாணம் ஆன மாதிரி தான் அத சந்தோஷமா கொண்டாட ஒரே ஒரு ஸ்வீட்ரா ஒரு ஸ்வீட் இதுக்கு முன்னாடி இந்த அக்கவுண்ட்ல போடுங்க ரொம்ப சந்தோஷமான நியூஸ் சொன்னீங்க थैंक यू மேடம் அநியாயம் நடக்குது மேடம் இப்போ நீங்க சேகர மாப்பிளையாக்க நினைக்கிறீங்க ஆனா அனுஷ்யா மேடம் ஆனந்த் பின்னாடி சுத்துறாங்க நீங்க ஒருத்தர பார்த்து அவங்க ஒருத்தர பார்த்து ரெண்டு மருமகனை வச்சு நாம என்ன பண்றது மேடம் கோபால் மேடம் கோபால் இப்பதான் பெனர்ஜி சார் ஃபோன் பண்ணாரு சேகருக்கு அனுவர் ரொம்ப பிடிச்சு போச்சாம் இந்த விஷயத்தை நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணோங்கறாரு ஒரு நாளன் சொன்னே பானுவ கூட்டிட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு ரொம்ப ஸ்ட்ராங் வேண்டாம் அப்புறம் கருப்பாயிடுவேன் என்ன செய்றாவ சுகர் அதிகம் வேண்டாம் அப்புறம் குண்டாயிடுவேன் டெரரிஸ்ட் அடி நீ மாமா சார் நீங்க கோவப்படாதீங்க மாமா சார் காஃபி எப்படி இருக்கு நாளைக்கு சாந்திர பானு கூட எனக்கு வேலை இருக்கு சுகர் கரெக்டா இருக்கா அதுக்கு அப்புறம் நீ கேக்காம நானே கூட்டி வந்து டிராப் பண்றேன் இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னல உன டெரரிஸ்ட் அதுக்கு மேல சைக்கோடி நீ அப்படியே அறுத்துற எனக்கு தெரியாம அவளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் வேலை நரிய இருக்கு ஏன் எங்களுக்கு தெரியாம உனக்கு சீக்ரெட்ஸ் இல்லையா எனக்கு எனக்கு ஒண்ணும் இல்லையா டேய் வயிறு ஃபுல்லா சீக்ரெட்ஸ் தான் ஒரு கேள்வி காது ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ணிருக்கியா நானா நீதான் இந்த வாட்ஸ்அப்ப காட்டவா நாகவலினா உனக்கு இஷ்டமா ஹாஹா உனக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஹாஹாஹா என்ன பத்தி உன் ஒபினியன் என்ன ஹாஹாஹா ஓஹோ உன்ன அம்மா கோ எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா உனக்கு மாமா பணம் ஹெல்ப் பண்ணாரு ஏ மம்மி அத திருப்பி கொடுக்கிறதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு டைம் கு உங்க அம்மா பணம் கொடுக்காததால தான் எங்க அப்பா இறந்தாரு டாடி அவருக்கு தெரிஞ்சது சொன்னாரு 2 வருஷத்துல கொடுக்கறதா மம்மி சொன்னாங்களா 2 வருஷம் 4 வருஷம் ஆச்சு அனுசோல் அனுசோல் பிரைவேட் லிமிடெட் ஆச்சு உங்க வீடு பங்களாவாச்சு எங்க சொத்து ஏலத்துக்கு வந்துச்சு கிருஷ்ணமூர்த்தி சார் இன்னும் 3 நாள் நீங்க பணம் கட்டலனா உங்க சொத்து ஏலவுட சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு இன்னும் 2 மாசம் ஆனாலும் அவங்க பில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அது வரைக்கும் என்னால ஒண்ணும் செய்ய முடியாது 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கொடுத்த பணத்துக்கு டபுளா கொடுத்துறேனே 100 என்னே 200 ஏக்கர் வாங்க இது இருக்காது இல்லமா அனு உள்ள போ தயவு செஞ்சு சென்டிமென்ட்ட பேசாதனே அதே நிலம்தான் வேணும் நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கிற எம்ஆர்ஓ ஆளுங்க உட்கார்ந்துகிட்டு பெரிய மனுஷங்க எல்லார முன்னாடியும் ஏலக்காரன கூப்பிட்டு தப்பு அடிச்சு என் பேரை சொல்லி என் சொத்த ஏலம் விடுவாங்க லட்சுமி என் மரியாதை போயிடும் ஊர்ல தலை நிமித்து நடக்க முடியாது மரியாதைங்கிறது ஒரு இமேஜினரி கான்செப்ட்னே
கண்ணால பார்த்த சூட் கேஸ் காணாம போன மாதிரி. அந்த பெட்டிக்குள்ள ஏதோ பெரிய விஷயம் இருந்ததா நினைக்கிறது நம்ம முட்டாள்தனம். அத வருஷ கணக்குல நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு அது என்ன சினிமா பாட்டா பஞ்ச பாட்டனே காலப்போக்கில் மறந்துருவாங்க. கடன் கொடுக்கறப்ப எங்க அப்பா எங்க சொத்தை அடகு வச்சு கொடுத்தாரு. அதுவே கடன் அடைக்க சொன்னப்போ உங்க அம்மா லாபம் வந்த பிறகுதான் கொடுப்பேன்னாங்க. அதை எங்க அப்பாவால தாங்க முடியல. அன்னைக்கு உங்க அப்பா மேல இருந்தும் கீழே வரலையோ, ஊர்ல இருந்தும் வீட்டுல இல்லையோ, ஆனா எங்க அப்பாவுக்கு தேவைங்கிறப்ப மட்டும் உங்க அப்பா இல்ல. பொழுது விடிஞ்சதும் போய் கட்டிட்டு வந்துரு. எனக்கு முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கு. காலையில எந்திரிக்க முடியுமான்னு தெரியல. நானும் அம்மாவும் பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க போய் படுங்க. நீ பாத்துக்கறியா? குட் மார்னிங் சார். பணம் கொண்டு வந்துட்டீங்களா? நந்து, நேத்து உங்க அம்மா உங்ககிட்ட சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டா. அடுத்தவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்மளை நம்புறவங்களை தோக்கடிக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். நீ விளையாட்டுல பண்ண தப்ப நான் வாழ்க்கையில பண்ணிட்டேன். மகாலட்சுமி ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்களை எல்லாம் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டேன். நான் அடுத்தவங்க வெற்றியில சந்தோஷத்தை பார்க்க ஆசைப்பட்டேன். அது தப்புடா. உன் வெற்றியில தான் உன் சந்தோஷம் இருக்கு, அதை புரிஞ்சுக்க. ஏலக்காரன் தப்பு அடிச்சு என் மானத்தை வாங்கறதுக்கு முன்னாடி நான் போயிடணும். அதான் என்னால செய்ய முடிச்சது. இதனால் ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்துவது என்னன்னா, நல்லப்பள்ளி கிராம பஞ்சாயத்துல சர்வே நம்பர் 271, 272, 276 இருந்து 240 வரைக்குமான கள்ளம்புடி கிருஷ்ணமூர்த்தியோட 100 ஏக்கர் மாந்தோப்பு தென்னந்தோப்பு நஞ்ச நிலம் ஓர்ட் உத்தரவுப்படி ஜப்தி செய்யப்படுகிறது. உங்க அம்மா ஞாபகம் இருக்கிறத சொன்னாங்க. உங்க அப்பா அவருக்கு தெரிஞ்சதை சொன்னாரு. நான் நடந்ததை சொன்னேன். ஏன்னா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இறந்தது ஏன் அப்பா இல்ல? கொடையை திறந்து வச்சுக்கிட்டு தூரல் விழுந்தோடனே கொடையை மூடுறவனை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனந்த் விஹார். என் பேட் லக் எப்படி இருந்ததுன்னா, எனக்கும் நந்துக்கும் நடுவுல கேப் விழுந்ததுன்னு நினைக்கும் போது, என் மம்மி சேகர் குடும்பத்துக்கு கொடுத்த பார்ட்டிக்கு நந்துவ கேட்ரிங்க கூப்பிட்டிருந்தாங்க. என்ன சொல்லி ஒத்துக்க வச்ச தாத்தா? அவர் சாப்பிடக்கூடாது. நீ சொன்னதுதான். உனக்காக மறுபடியும் நான் பேசினேன். அப்படின்னா அனுவ பார்க்க போனது, பானுவை பார்த்து அவனுக்கு தேவையில்லை, பாதி போதும். பொண்ணு பிடிச்சது, கான்ஃபிடன்ஸ் வந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன அதான் சொன்னேன். முன்ன பின்ன என்ன தாத்தா? என்ன தாத்தாவும் பேரணும், ஏதோ டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல. எங்க மாதிரி பணக்காரங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாதுங்க. அதாங்க வை, அதையும் கொஞ்சம் வை. நீ தான் சமையல் கிஞ்சாச்சா? லாஜிஸ்டிக்ஸ் சூப்பர்வைஸ் பண்றேன். பேர்ல என்ன இருக்கு? வேலை தானே உனக்கு? என்ன வேலைங்க? திங்க வந்திருக்கியா? வா, உன்னதான் வா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கூப்பிட்டியா? நந்து என்னை விட்டுட்டு போயிடுவியா? நந்து
லவ் பண்ற அளவுக்கு லக்ஸரியும் இல்ல, விட்டு போற அளவுக்கு லெவலும் இல்ல. இப்படி நான் முன்னாடி நிற்கும் போது பென்ஸ்கார் பக்கத்துல பிரேக் இல்லாத சைக்கிளை பார்க் பண்ண மாதிரி இருக்கேன். இந்த லைட்ஸ், உன்னை சுத்தி இருக்கிற ஜனம், நீ போட்டிருக்கிற ட்ரெஸ், இதெல்லாம் பார்க்கும்போது நீ எனக்கு தெரிஞ்ச அனுசயல யாரோ, டாட்டர் ஆஃப் மகாலட்சுமி, கேர் ஆஃப் கள்ளப்புடி. என்னடா அது, கண்ணில் தூசி படாமலே தண்ணி வருது. அனோ அனோ, மாமா உனக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சமையல் பிரமாதமா இருக்காண்டா. ம், தேங்க்ஸ் மாமா. கல்யாண கான்ட்ராக்ட் எங்களுக்கே கொடுங்க, முடிஞ்சதுன்னா. இதெல்லாம் நீ சொல்லணுமாடா. ம், நந்தோய்யா பிரியாணி தீந்து போச்சு, இன்னும் சாப்பிட வேண்டியவங்க நிறைய இருக்காங்க. என்னடா சமையல்காரங்கிறது, பத்து நிமிஷத்துக்கு குறட்டி ஞாபகப்படுத்திட்டே இருப்பியா, நான் ஒன்றும் மறக்கல. சரி, ஃப்ரைட் ரைஸ் வச்சு மேனேஜ் பண்ண சொல்றீங்களா? இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், முடிஞ்சதை பேசி என்ன பிரயோஜனம். நான் பிரியாணி பத்தி மட்டும்தான் சொன்னேன். ஏ முத்து, ஏதாவது ஒரு நல்ல பாட்டா பாடுறேன். ஓ, இந்த நேரத்துல மியூசிக் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். குட் சாய்ஸ். என் குரல் அவ்வளவு நல்லா இருக்காதியா? நான் என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமோட மார்க் போட பாடுறேன். கோ ஹெட். சின்ன கடை ஷாம்லாங்க, என் லவ் ஃபெயிலியர். பாடுறமுத்து, பாடு. மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங் வாயில பாட்டா வரணும். பேலன்ஸ் ஏதாவது இருந்தா கண்ணில் தண்ணியா வந்துடணும். பாடுறனி, நான் பாத்துக்கிறேன். பாடு. நான் பொண்ண நம்பி ஏமாந்தேனே, நான் பொண்ண நம்பி ஏமாந்தேனே. கால வச்சு எத்தினாலும் தாங்கி பேண்டா, கத்தியால வெட்டினாலும் வாங்கி பேண்டா. ஆளுக்கேத்த வேஷம் போட்டு காசுக்காக ஆட மத்தி ஆப்பு வச்சு அரைஞ்சிட்டாளு. எங்க போன சாமளா, என்னான சாமளா, நீ சொன்னதெல்லாம் சரியா? என்னை ஏச்சு புட்ட பொம்பள, எங்க போன சாமளா. சொக்க வச்ச பொம்பளனால இடிஞ்சிட்டேன்டா மகனே, கண்ணை சுமட்டி பார்த்ததுமே கிழிஞ்சிட்டேன்டா மகனே. எங்க போன சாமளா, என்னான சாமளா, நீ சொன்னதெல்லாம் ஞானமா? நெஞ்சில் கோலம் போட்ட பதமா? எங்க போன சாமளா. வச்சு பேசியதெல்லாம் பொய்யா போச்சு, அவளோட வாழ்ந்த காலம் கசப்பாகிட தொடர் கதையாச்சு. நீ பார்த்த பார்வைக்குள் பொய் வேஷம் சிரிப்பாச்சு, கண் முன்னே தானே சினிமா காட்டினாயே. பொட்டச்சி சவகாசம் நீர் மேல இழுத்தாச்சு, கெட்டதெல்லாம் தப்பெண்ணாவும் கா கிட்டாயே. உன்னால் பட்டது போதுமே, தடுமாறும் பிடிவாதம், ஆணவத்தை தூக்கி போட்டு வாழவா சேர்ந்து. எங்க போன சாமளா, என்னான சாமளா, ரவு பகலின்றி வாடுற நீ. எங்க போன, எங்க போன, எங்க போன சாமளா. நினப்பு முள்ளு குத்துதோ, முல்ல பூ உன்ன வெறுக்க, வளர்த்த காதல் மறந்து போக எப்படி மனசு வந்ததோ, கழட்டி போட்ட சேலை போல காதல் மறந்த பொண்ணுனால காதல் தோக்குது. கழட்டி போட்ட சேலை போல காதல் மறந்த பொண்ணுனால காதல் தோக்குது. எங்க போன சாமளா,
எவ்ளோ தைரியண்டி உனக்கு ஏன் வீட்லயே இருந்துகிட்டு ஏன் சாப்பாட்ட சாப்பிட்டு ஏன் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிளைய தட்டிட்டு போக பாக்குறியா என்ன பண்ணா மம்மி போ தகுதிக்கு சேகர் கேக்குதா அவ அப்பாவே மம்மி அவ இல்ல நீதான் இவளை வீட்டுக்குள்ள கூட்டி வரும்போதே சொன்ன கேட்டியா நீ சிவ காணாம போயிட்டா அதுக்கு அப்புறம் அந்த சேகர் என்ன பண்றான்னு பாக்குறேன் கோபால் புரிஞ்சிருச்சு மேடம் இப்பவே இந்த பொண்ணை இழுத்துட்டு போய் கீழ ரூம்ல வச்சு போட்டுறேன் அனு கொஞ்சம் நில்லு உனக்கு ஒண்ணு தெரியாது சும்மா இரு சொல்றது கேளு மங்கா இவளை எங்க இருந்து கூட்டிட்டு போ மடி இவளை எங்க இருந்து கூட்டிட்டு போ போ ஹலோ பெனஜி சார் நம்ம மகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லுமா எங்க ஜோசி கரர் நாளைக்கு மார்னிங் 10:30 க்கு நிச்சயம் வெச்சுக்க சொல்லிருக்காரு முகூர்த்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கா நாளைக்கா ஏதாவது ப்ராப்ளமா பொண்ணு புடிச்சு பார்ட்டி எல்லாம் கடந்துட்டாச்சு அப்புறம் என்ன ப்ராப்ளம் நாங்க வந்துறோம் பானுவ சேகருக்கு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச கொன்னே போட்டுருவா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடியற வர நீ எதுவும் பேசாத தாத்தா நான் பானுவ லவ் பண்றேன் அது யாரு நேத்து பார்ட்டில அனு பக்கத்துல பிங்க் கலர் Dress போட்டிருந்தால அந்த பொண்ணு அவளை கல்யாணத்துக்கு கூப்பிடலாம்டா மூடிக்கிட்டு அனுவ கட்டிக்கோ டாடி சேகர் பானுவ லவ் பண்ணிட்டு இருக்கான் பானுவ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும் உன்னை கள்ள பிடிக்க நான் அனுப்பியிருக்க கூடாது அங்கிருந்து வரப்ப நீ எடுத்துட்டு போன பேக மட்டும் தான் எடுத்துட்டு வருவான்னு நினைச்சேன் முறிஞ்சு போன சொந்தத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க பானு கல்யாண விஷயத்த நந்து பார்த்துப்பான் நீ வாய மூடிக்கிட்டு உங்க அம்மா சொல்றத மட்டும் கேளு அப்படின்னா இந்த முறை என்ன சக்சஸ்ஃபுல்லா சூசைட் பண்ணிக்க சொல்றீங்களா வந்துட்டா மாமா பானுவ எங்க அம்மா தெரியும் இத கள்ள பொடிக்கு கூட்டிட்டு போ அப்ப தெரியும் எங்க அம்மாக்கு முதல்ல உங்க வீட்டுக்கு போலாம் வா அந்த நாகவள்ளி எதுவும் பேச மாட்டா இவ்ளோ பெரிய கண்ணு வச்சு சும்மா பாப்பா அதுலயே உனக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும்ல நான் இப்படி தொண்டை கிளிய கத்துறேன் என் மனசுல என்ன இருக்குது புரியல உனக்கு புரியல எங்க பணத்தை உங்க அம்மா கொடுத்துருக்கே எங்க அம்மா அதை வாங்கல உங்க அம்மாவுக்கு பெரிய மனம் உன்னை கூட்டிட்டு போனா எங்க அம்மா சேர்ப்பாங்களா போலாமா உன் வீட்டுல இறக்கி விடுற இறக்கி விடுற அளவுக்கு நான் பாரம் இல்ல நானே போறேன் நம்ம பாப்பா அழுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குதுங்க
அந்த பாப்பா ஏனுங்கனா அழுகுது. அவ ஏன் அழறானு தெரியுமா? இல்ல இப்ப ஏன் அழுகே நிறுத்தணுமா? இரண்டாவது. அந்த வேலைய பாருங்க. உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? ஆ தெரியுமா. வண்டி எடு. மாமா நானா அனு வீட்டுக்கு வந்தால அவங்க இல்லையா இல்லே மாமா ஓ அத்த நாளைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க அனு இல்லனா நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைச்சுப்பா நீ ஒன்னு கவலைப்படாத மாமா அத்த பேசுற அளவுக்கு ஒண்ணும் நடக்காது அனுவ நான் கூட்டிட்டு வரேன் இல்லடா விடிஞ்சதும் அவளோட எங்கேஜ்மென்ட் விடிஞ்சதும் அவளோட எங்கேஜ்மென்ட் கண்டிப்பா நடக்கும் சரியா வீட்டுக்கு போறாம் வா நான் வரல குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத வா மம்மி மாதிரி பேச கொதிக்குது உள்ளுக்குள்ள சரி உங்க டாடிக்காக வாச்சோம் வா அவர் டென்ஷன்ல இருக்காரு அவருக்காக தான் வந்தியா எனக்காக வரல எனக்கு தெரியும் நான் வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் அனு வரியா இழுத்துட்டு போடுமா இழுத்துட்டு போய்டியா தொட்டு பாரு தொட்டனா குதிச்சிடுவாடா சார் ஆனந்து சார் எதுக்கு சார் அனுசியா மேடத்தை தொல்லை பண்றீங்க ஏற்கனவே அவ முடிவாத புடிச்சு போட்டு அவங்களை தொல்லை பண்ணாதீங்க அவங்க அழுதான் யாருக்குமே நல்லது இல்ல அதுலயும் முக்கியமா எங்க ஆறு பேருக்கு சரி சாரி அம்மா நான் உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா ஐ அம் ரியலி சாரி இறங்கி வா இறங்கணுமா கார் என்னடா காரேஜ்ல அடிக்குது டோரை திறந்து இறங்குறதுக்கு என்னடா சின்ன புள்ள தடமா வளர்ற செத்து போயிட்டேன் நீங்க நினைச்சதை செய்வீங்க ஆனா ஒரு விஷயம் நீங்க தனியா சாகணுமா இல்ல நாமெல்லாம் குரூப்பா சாகணுமாங்கறத காரை விட்டு இறங்கி கீழே உட்கார்ந்து சாபகாசமா நிதானமா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வரலாம் அது வரைக்கும் கார் இப்படி ஆட்டாம இருக்கக்கா உங்களை கை எடுத்து கூப்பிட்டு கேட்கிறேன் வரியா இல்லையா அப்பா வந்துட்டாரு அண்ணா அப்பா வந்துட்டாரு இனிமே நம்ம பயப்பட வேண்டாம் அண்ணா 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 வந்துட்டாரு அண்ணா வந்துட்டாரு அண்ணா வந்துட்டாரு ஏய் சீக்கிரம் போய் அவன் கதையை முடிக்கடா போங்கடா அடி கொண்டுட்டு வாங்கடா ஏறி பக்கம் உங்களுக்கு ஒரு ஏக்கர் நலம் தரம் தருத்தரம் தொலையட்டும் ஏய்
என்னடா ஆச்சு? கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? கார்ல சாகர கண்டிஷன்ல இருக்கோம், அவன் அடிச்சு கொள்ள ஆள் அனுப்பியா? நீ போயிட்டேனா கொல்லி வைக்க வேண்டியவனா? அதுக்கு என்னடா இப்போ அவனுக்கு அவார்டு கொடுக்க சொல்றியா? என்ன சித்தப்பா இப்படி சொல்றாரு? என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் சன்ரைஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பானு பாமா வா, கூட்டிட்டு போ. போலாமா பானு? என்னாச்சு? எதுக்கடா திரும்ப வந்த? நீயும் அண்ணியும் கல்யாணம் பண்ணிருப்பீங்க நினைச்ச. உன்னதான் கேக்குற, மாமாக்கு பிரச்சனை வரக்கூடாதுனா? கேரம் விளையாடும் போது அம்மா சொல்லுவாங்கல்ல, அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்காக கூட இருக்கிறவங்களை அழ வைக்க கூடாதுன்னு. ஆனா நான் என்ன செஞ்சேன், அத்தை கிட்ட மாமா பேச்சு வாங்க கூடாதுன்னு அனுபவ வச்சுட்டேன். அன்னைக்கு அப்பா செஞ்ச அதே தப்ப இன்னைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கேன். அத்தை ஜெயிக்க அவர் சொத்தை கொடுத்துட்டாரு, மாமா ஜெயிக்க நான் அனுபவம் கொடுத்துட்டேன். சந்தோஷம் நம்ம வெற்றியில தான் இருக்கு, அடுத்தவ வெற்றியில இல்ல. தேங்க்ஸ் பாரு, தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் வரேன். இன்னும் ஹாஃப் அன் அவர்ல டெக்கரேஷன் ஃபுல்லா முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே மேடம். அனு, ஒரு நிமிஷம். ப்ளீஸ். ஒரு நாள் இருந்ததுக்கு 100,000 ரூபாய் செலவச்சேன். லைஃப் லாங் இருக்கணும்னா பயம் வருமா வராதா? மீதி 9 நாளும் 10,000 கூட செலவாகல. அது ஞாபகம் வரும்போது தைரியம் வரலையா உனக்கு? நீ கேட்கறது என்னால கொடுக்க முடியுமா? போலாம். கொடுக்க வேண்டாம். நான் டிவி ஏசி கேட்டேன், டிவி கொடுத்த. ஏசிக்கு பதிலா கயிறு கம்பு கொடுத்த. எனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
கார் டோர் உதச்ச மாதிரி என் மனசு உடைச்சிருது. நான் செத்துருவேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல பண்ண மாதிரி கை கொடுத்து விட்டுற மாட்டேன். மரியாதை உங்களுக்கு மட்டும்தான் இருக்காத்த, எங்க அப்பாவுக்கு இல்லையா? உங்க சொத்துக்கு தான் மதிப்பு இருக்கா, எங்க அப்பா சொத்துக்கு இல்லையா? எங்களுக்கு பணத்துக்காக ட்ராப் பண்ண தெரிஞ்சிருந்தா எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த காசுக்கு பத்திரம் எழுதியிருப்பாரு, இல்லனா உங்க லாபத்துல பங்கு கேட்டிருப்பாரு. அப்படி பண்ணியிருந்தா என் இடத்துல நீங்க, உங்க இடத்துல நான் நின்றேன். நந்து இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன தடுக்காதீங்க? அவங்களுக்கு எனக்கு தெரியணும். அவங்க சவாரி பண்ற பல்லாக்க நாங்க தான் இத்தனை வருஷமா சுமக்குறோன்னு அவங்களுக்கு இன்னைக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சாகணும். அத உங்களுக்கு நாலு விஷயம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அப்பா சமாதி மேல கட்டின கோட்டைதான் உங்க வீடு. அவர் உயிருக்கு தந்த விலைதான் உங்க முதலீடு. அவர் உறவு உங்களுக்கு வரவு, பாசம் பைத்தியக்காரத்தனம், அவரோட மரியாதை உங்களுக்கு இவ்வளவுதான்ல. நம்ம மேல ஏதாவது பேசி எரிஞ்சா அது ரெண்டு மடங்கு வேகத்துல கீழே வரும். பூ எரிஞ்சா பூ வரும், கல் எரிஞ்சா கல்லுதான். நீங்க எங்க அப்பாவை வீசி எரிஞ்சீங்க, இப்ப நான் வந்திருக்கேன் ரெண்டு மடங்கு வேகத்துல. என்கிட்ட உங்களை மாதிரி கோட்டை இல்லாம இருக்கலாம், ஆனா ராணி என் கூட தான் இருப்பா. நல்லா ரெண்டு பக்கமும் சுத்தி தூரமா கொண்டு போய் போட, யார் மண்டையிலயும் போட்டுறது. எப்படி மாத்துனீங்க டாடி? அவ என்ன பேச்சு பேசுன பாத்தீங்களா? அவ்வளவு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அனுவை எப்படிங்க அவன் நல்லா பாத்துக்குவான்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு மட்டும் என் அண்ணன் மேல பாசம் இல்லையா? நான் தப்பு பண்ணந்தான். அவங்க மட்டும் நான் பணத்தை எடுத்துட்டு போனப்ப என் முகத்துல அரைஞ்ச மாதிரி கதவு சாத்தல. ஒரு வார்த்தைக்கு வீட்டுக்குள்ள வானு கூட கூப்பிடல என் அண்ணே. எனக்கு மட்டும் ரோஷம் இருக்காதா? நான் அவரோட தங்கச்சி தானே. மகா, நீ கொடுத்தப்பா அவங்க வாங்கிக்கல. சரி, அவங்க கேக்குறப்ப கொடுத்து பாரு. உன் அண்ணன் உயிருக்கு பதிலா பணம் கொடுத்தப்ப வேண்டாம்னாங்க, உனக்கு உயிரான அனுவை கொடுத்து பாரு. வேண்டான்னு வாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல.
பெரிய கில்லாடி டாடி. என்ன சாரி கட்டிக்கிட்டோம் மம்மி? யாரை கட்டிக்கணும்னு என்கிட்ட கேட்டியா? எந்த சாரி கட்டணும்னு கேக்குற? உனக்கு பிடிக்காத விஷயங்கள், அதாவது மியூசிக், டான்ஸ், இதெல்லாம் யாரும் சொல்லிதான் எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா உன் மனசுக்கு பிடிச்சவன கூட நீயா என்கிட்ட சொல்லல. நீங்க ரெண்டு பேருமே ஒரு மூணாவது மனுஷி மாதிரி என்ன ஒதுக்கி வச்சிங்க பாரு. அது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. ஆனா பொண்ண மாதிரி எங்களால இருக்க முடியாது. ஒரே பொண்ணு அனு நீ எங்களுக்கு. என் பாசம் உனக்கு எப்பதாண்டி புரியும்? நம்ம வீட்டுக்கு வந்தது உனக்கு ஏதாவது பிரச்சனை? உங்க அப்பா போன துக்கத்துல அழுதுட்டு இருந்தப்ப அத்தை பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு பதிலா அவங்க முந்தானையால என் கண்ணீரை தொடச்சு விட்டுருந்தா அப்பவே அவங்கள உள்ள கூப்பிட்டு வந்திருப்பேன். அனுவ கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன்னா? தைரியம் கொடுத்துருக்கேன் அம்மா. அது அனு ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதை இதுன்னு பேசி அவளை அழ வைக்காத. இனி உன்னை வீட்டில் யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. என்ன தவிர அம்மாவுக்கு என் மேலே இருந்த கோவம் போயிடுச்சு, எனக்கு அவங்க மேலே இருந்த பயம் போயிடுச்சு, நந்துக்கு அவன் அப்பா விஷயத்துல இருந்த வருத்தம் போயிடுச்சு. இனிமே எனக்கு இது தேவையில்லாம போச்சு. அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது. நெய் எடுத்துட்டு வாமா. அது என் பொண்ணுன்னா அவன் தாத்தனுக்கு தாத்தன் சம்பந்தம் கொண்டு வர. ஆடி மாசம் முடிஞ்சதும் கல்யாணம் தான். நான் சாப்பிடுறது அதுக்காக இல்ல. நாளைக்கே அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிட்டா நந்து என்ன கட்டிப்பான்ல. அது வரைக்கும் நான் ஹெல்த்தியா இருக்கணும்ல. அதுக்குதான் எதிரிங்க வேற எங்கேயும் இல்லடா. பொண்ணு தங்கச்சின்னு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம கூடவேதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. என் பொழப்பு இடித்தாக்கி பாதி இடிஞ்சு போன பில்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இருக்கவும் முடியாது, விட்டுட்டு போக மனசும் வராது. சிச்சி, டே பாண்டு, ஒரு பாட்டில் ஜின் எடுத்துட்டு வாடா, குடிச்சிட்டு மட்டை ஆயிடுவோம், மனசுக்காவது நிம்மதியா இருக்கும். சரக்கத்திலோட சொல்றீங்களா, கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். சி, ரெண்டு பேரும் வழங்காதவனுங்க. தருத்திரம் தருத்திரம். அப்பா அப்பா ஒரு கார் கூட வராதுன்னு 100 கார் வந்துகிட்டு இருக்கு. கார் வந்தாலே அது பணக்காக தானா? அவன் பேர் என்னமா சொன்னீங்க? ஆனந்த் விகாரி. அவ்வளவு தேவையில்லை, பாதி போதும். ஆனந்தான் அவங்க வீடு. எங்க ஊர்ல பந்தல் போட்டு உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தாலே தெரியும். போங்க. சரி வாங்க. சம்பந்தம் பேச இத்தனை கார்ல வந்துருக்கீங்க? வெறுங்கைய வீசிட்டு போக கூடாதுன்னு கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் டைமண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதான் இவ்வளவு கார்ஸ் இவ்வளவு கார்ட்ஸ். எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாதுங்க. அவன்தான் பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு பார்த்தா அவன் தங்கச்சி கோடீஸ்வர மாப்பிள்ளைய பிடிச்சிட்டாளடா. ஒண்ணு புரியுதா? என்னப்பா? அவன் லவ் பிராக்டிஸ்க்கு வள்ளி, ஃபைட்டிங் பிராக்டிஸ்க்கு நீ, ரெண்டு பேரும் ஓடி போற பிராக்டிஸ்க்கு நானு. நம்ம ஃபேமிலி போட்டோவா அவன் பூஜை ரூம்ல வைக்கணும்டா. நம்மள தினமும் கும்பிடணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பேசிய வேண்டித்தான்.